அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு 942 காயத்ரியோட ஸ்பீச்சு, ரெண்டாவது ஸ்பீச்சு, கதை சொல்ல போறாங்க. முதல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க, அது வந்து ஜியாலஜி, கிளிம்ஸ் ஆஃப் ஜியாலஜி கொடுத்தாங்க. அப்படியே டோட்டலா தலைகீழா மாறி இப்போ கதை சொல்ல வந்திருக்காங்க. பேரும் பாத்தீங்கன்னா வித்தியாசமான பேர், செந்துரு ஆகிவிட்டால். நான் கூட எழுதியிருக்கேன் சார். படிச்ச உடனே கேள்வி வருது, செந்துருன்னா என்ன அப்படின்ற அந்த கேள்வி வருது. அப்புறம் இது நவுனா லைட்லே வெறுபா, புரியல, அது முதல்ல எக்ஸ்பிளைன் நவுனா பண்ணுங்க. வெறுபான்னு வேற ஒரு கேள்வி வருது. எழுந்திரு, அவள் போய்விட்டாள் அப்படின்னு அந்த நிலைக்கு வந்தான். வெரி ஆர் சூடாமணி என்றவங்க எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா ஆர் சூடாமணி என்றவங்க ஒரு நல்ல ரைட்டர், 1931 பிறந்திருக்காங்க, தமிழ் எழுத்தாளர் தான். இவர் எழுதின எல்லா கதையுமே ஒரு வகையான உளவியல் சார்ந்ததா தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏராளமான சிறுகதைகள், புதினங்கள் எழுதியிருக்காங்க. கலைமகள், சுதேசமித்ரன், தினக்கதிர், திகழ்ச்சி, ஆனந்த விகடன், இந்த எல்லா பத்திரிகைகளையும் அவங்க எழுதியிருக்காங்க அந்த காலப்போ. தமிழ்ல மட்டும் இல்ல, ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்காங்க. இளம் வயதிலேயே ஒரு டிராயிங் வந்து ரொம்ப ஓவியரா இருந்திருக்காங்க, முறைப்படி கத்துக்கிட்டு ஓவியரா இருந்திருக்காங்க. அம்மா புக்கு நிறைய படிப்பாங்கன்றதுனால இவங்களும் வந்து புக் புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க. குறுநாவலும் எழுதியிருக்காங்க, சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்காங்க, 100க்கு மேல சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. சிறுகதைகள் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்திருக்காங்க. நல்ல மனிதநேயம் மிக்கவரும் கூட. கதைகள் மூலம் வர வருமானத்தை தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கதை வந்து செந்தூர் ஆகிவிட்டார். நம்ம பேர் சொல்லும் போதே எனக்கு என்னடா வித்தியாசமான பேர் இருக்கே அப்படின்னு நினைச்சேன் நான். பட் ஒரு நல்ல கதையா தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்துட்டேன்னு நீங்க வச்சுங்களேன், நல்ல நல்ல கதையாவும் தோணுச்சு. ஒரு ஒரு உண்மையாவே வந்து ஒரு ஒரு மறுபக்கம் சொல்லாதீங்க சார். அதுதான், ஒரு ஒரு மறுபக்கம் வந்து நம்ம என்ன அப்படின்றத பார்க்கணும். எல்லாருமே ஒரு ஒரு ஆங்கிள் சிந்திக்கிறோம்னா இன்னொரு ஆங்கிள் ஏன் ஒரு ஒருத்தரையும் நம்ம பார்க்க மாட்டேன்றோம், சிந்திக்க மாட்டேன்றோம், அதை நம்ம ஏத்துக்கவும் மாட்டேன்றோன்றது தான் இந்த கதையோட சாராம்சமா இருக்குது. பார்ப்போம் என்ன சொல்ல வராங்கட்டு. ஆரம்பிங்க நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இங்க கூடியிருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே இங்க நிறைய கதை சொல்றவங்க, அதனால என்னை மன்னிச்சு என்னோட கதைகளில் பிழை இருந்தா மன்னிக்கணும். சார் வந்துட்டு சூடாமணி அவங்கள பத்தி சொன்னாங்க, இருந்தாலும் நான் என்னோட இதுல இருந்து நான் ஒரு முறை சொல்லிக்கிறேன். அதே சில விஷயங்கள் தான் ரிப்பீட் ஆகும். ஆர் சூடாமணி இவங்க வந்து ஜனவரி 10ஆம் தேதி 1931 பிறந்தவங்க. 1954 முதல்ல இவங்க வந்து தமிழ்ல சிறுகதைகளை எழுதிட்டு இருக்காங்க. இவங்களுடைய சிறுகதைகளை ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பும் செஞ்சிருக்காங்க, ஆங்கிலத்துல கதைகளையும் எழுதியிருக்காங்க. மிக நுட்பமான கதைகளை வந்து இவங்களோட படைப்புகளா இவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க பள்ளி கல்வியை கூட நிறைவு செய்யல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்களுடைய சிறுகதை படைப்புகள் அன்னைக்கு இருந்த பெரும்பாலான இதழ்களில் வெளிவந்திருக்கு. கல்கி, கணையாழி, ஆனந்த விகடன், இது போன்ற இதுல இவங்க வந்து 600 சிறுகதைகளுக்கு மேல எழுதியிருக்காங்க. அவை வந்து 19 தொகுதிகளா வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க புதினம், குறும்புதினம் மற்றும் நாடகங்கள் இவங்களையும் இதையும் இவங்க படைச்சிருக்காங்க. 1931 சென்னையில பிறந்து அங்கேயே வளர்ந்தவங்க சூடாமணி. ஆனா இவங்க இளம் வயதிலேயே பெரியம்மை நோயால பாதிக்கப்பட்டு அதனோட தாக்கத்தால வளர்ச்சி குன்றினாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதனால அவங்களுடைய வாழ்க்கை 4 செவத்துக்குள்ளேயே தான் இருந்தது. தன்னோட உலகத்தை அதுக்குள்ளேயே தான் அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. பிரபல எழுத்தாளர் ருக்மிணி பார்த்தசாரதி இவங்களுடைய சகோதரி. இன்னொரு சகோதரி பத்மாசினி சிறந்த மொழிபெயர்ப்பாளர். பாட்டி ரங்கநாயகி அம்மாளும் சிறந்த எழுத்தாளர். இவங்க வந்து திருமணம், சூடாமணி அவர்கள் வந்து திருமணம் செய்துக்கல. இவங்களுடைய ஓவியங்கள் வந்து வெளி உலகுக்கு வராம இருந்தது. அதுக்கப்புறம் 2011 சிபிஆர் சென்டர்ல கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது. இவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி தன்னுடைய சொத்துக்களினுடைய மதிப்பை ராமகிருஷ்ண மடத்துக்கு 3 நிறுவனங்களுக்கு வழங்க ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. சூடாமணி தானம் அளித்த இந்த தொகை மாணவர்களினுடைய கல்விக்கும் தொழு நோயாளிகளின் சிகிச்சைக்காகவும் நவீன வசதிகள் கொண்ட அறுவை சிகிச்சை அறையாகவும் நோயாளிகளுக்கு பயன்பட்டு வருது. நாட்டிலேயே தன்னுடைய சொத்து அனைத்தையும் சேவை நிறுவனங்களுக்கு சேர உயில் எழுதி வைத்த ஒரே எழுத்தாளர் சூடாமணி அவர்கள் அப்படின்னு ராமகிருஷ்ண மிஷன் மாணவர் இல்லத்தினுடைய அறங்காவலர் நல்லி குப்புசாமி ஐயா குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களுடைய வீடு விற்று வந்த தொகை 2011 1,50,000 இந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
இந்த இவங்களுடைய கதையை வந்து நிறைய தளங்கள்ல பார்க்க முடியல. சென்னை லைப்ரரிக்கு வந்து சமீபமா வந்து எழுதி அனுப்பிச்சு கேட்டதுக்கு இவங்களோடது காப்புரிமை இருக்கு அப்படிங்கறதுனாலையும், ரெண்டாவது அதை வாங்கி எழுதி வந்து அதை அவங்களுடைய கதைகளை நிறைய பிரசுரம் செய்யறோம் அப்படின்னும் சொல்லி எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அந்த சந்தோஷமான செய்தியையும் இங்க சொல்லிட்டு இந்த கதையை ஆரம்பிக்கிறேன். செந்தரு ஆகிவிட்டாள். ரம்யா வந்து பாம்பேல இருந்து ட்ரெயின்ல தன்னோட பையனை கூட்டிகிட்டு சின்ன குழந்தை சுரேஷ் அவங்கள கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போதே வந்து சுதந்திர காத்து தன்னோட முகத்துல வீசுற மாதிரி உணர்றா நித்யா. விடுமுறைக்கு போய் அங்க போய் நல்லா ஒரு மாசமும் நல்லா வந்து பொழுத போக்கணும். போகும்போது இந்த சுதந்திர காலத்தை சுவாசிக்கிறதையும் அதோட சேர்ந்து அம்மாவினுடைய சாப்பாட்டை சாப்பிட்றதே ஒரு சொர்க்கம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போகும்போது கணவன்கிட்ட இங்கே சொல்லிட்டு போறேன், நான் போயிட்டு ஒரு லெட்டர் போடுவேன், வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரப்ப வரப்போறேன்னு தெரிவிச்சு ஒரு லெட்டர் போடுவேன். அதுக்கிடையில வேற எந்த லெட்டரும் நான் போட மாட்டேன், நான் அவ்வளவு சுகவாசியா அங்க இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு அங்க சென்டர்ல இறங்கின உடனே அவங்களுடைய அப்பா நித்யாவினுடைய அப்பா சொக்கலிங்கம் வந்து எதிர்கொண்டு வரவேற்கிறாரு. வாமா நித்யா, எப்படி இருக்கே, நல்லா இருக்கியா, மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் விட்டுட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லும் போது, அவருக்கு ஏதுப்பா நேரம் வர்றதுக்கு, லீவும் கிடைக்கல, அது இல்லாம எனக்கு தான் அப்பா அம்மாவோட கிராமத்துல ஒரு மாசம் கொஞ்சிக்கிட்டு இருந்தா பொழுது போறதே தெரியாது, அவருக்கு அப்படியா, அவருக்கு எப்படி அந்த கிராமத்துல பொழுது போகும். ஆமா, நீங்க கூட ஏன்பா கிராமத்துல போய் இருக்கீங்க, இங்க இருக்கலாம்ல, அங்க எப்படிப்பா உங்களுக்கு பொழுது போகுது அப்படின்னு கேட்கும் போது, இல்லம்மா எனக்கு நல்லாதான் பொழுது போகுது, சென்னையில இருந்து புத்தகங்களை வரவழைச்சிக்கிறேன், படிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே பேரனை பார்த்துட்டு, என்னடா பையா, தாத்தாவை பார்த்தா பயமா இருக்கா, ஷேவ் ஊருக்கு போனதுமே தாடியெல்லாம் நான் ஷேவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாமா போகலாம் அப்படின்றாரு. எங்கப்பா, இங்க இருந்து இப்போ அம்மா எங்கப்பா, ஏன் வரல அப்படின்னு கேக்குறாரு. அம்மாவுக்கு ஒரு வேலை இருந்ததுமா, அதனாலதான் வரல. அம்மாவுக்கு வேலையா, என்ன வேலை, என்ன பாக்குறத விட அப்படின்னு சொல்லும் போது, சரிம்மா வா போயிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காஃபி ஸ்டாலுக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போதே வந்துட்டு, என்னப்பா இங்கிருந்து நம்ம சென்ட்ரலுக்கு இது எழும்பு எக்மோர் போயிட்டு அங்கிருந்து பஸ்ஸா ட்ரெயினா அப்புறம் அங்கிருந்து என்ன அப்படிலாம் இது மாறி மாறி போகணும்னு கேட்கும் போது, இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கிருந்து பிடிச்சா ஒரே பஸ் தான், நேராக வீட்டுக்கிட்டே போய் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அங்கே போய் இறங்கின உடனே அங்கே இருக்கிற வீடுகளை எல்லாம் நித்யா பார்க்குறா. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஓலை குடிசைகள் இவங்களோடது இவங்க அம்மாவோடது ஒரு கூரை வீடு, பெருசா வித்தியாசம் தெரியலனாலும் அழகா பராமரிச்சு அழகா இருக்கு. அம்மா இவளே அம்மான்னு கூப்பிட்டு ஓடுறதுக்குள்ள அம்மாவே எதிர்கொண்டு, வாமா நித்யா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே குழந்தைய உடனே தூக்கி, 2 வருஷம் போனதே தெரில, ஆனா இவன் வளர்ந்துட்டானே, ஜீன்ஸும் இதுவும் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேரனாளி குறைஞ்சிட்டு அப்படியே மருமகன் ஜாடா இல்லைங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஆமா அப்படியே உரிச்சு வச்சிருக்கான் அப்படின்றாரு சொக்கலிங்கம். எல்லாரும் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனதும் காஃபி கலந்துட்டு வந்து அம்மா கொடுக்குறாங்க. அம்மா காஃபி கலந்துருக்க போகும்போது நித்யா வந்து உணர்றா, அம்மா கிட்ட ஏதோ ஒரு, அம்மா அதே அன்போட தான் இருக்காங்க, ஆனா ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதே அப்படின்னு நினைக்கிறா. அம்மா எப்பயுமே வந்து களைஞ்ச தலையோடையும் சீர்படுத்திக்காத உடையோடையும் இந்த மாதிரி தான் அம்மாவை பார்த்து பழக்கம். ஆனா இன்னைக்கு வந்து அம்மா வந்து நேர்த்தியா தலை சீவி நல்ல காட்டன் புடவை உடுத்தி நேர்த்தியா இருக்கிறத பாக்குறா. பார்த்துட்டு போதே அம்மா வந்து காஃபி கொடுக்கும்போது, அம்மா உன்னோட காஃபி மாதிரி பாம்பேல வரவே வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா காஃபி தானா, பலகாரம் ஏதாவது செஞ்சிருப்பியே அப்படின்னு கேக்குறா. ஏன் இல்லாம என்ன, இட்லி தான் நான் சாப்பிட்டாச்சு, அங்க வந்து மாவு இருக்கு, அங்க வந்து மிளகா பொடி இருக்கு, தேங்காய் அங்க பக்கத்திலேயே வச்சிருக்கேன், அப்பா வந்து உனக்கு வந்து கிச்சனை காமிப்பாரு, நீ போய் ஊத்தி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற, நான் வெளியில கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, வெளியில கிளம்புறியா எங்க, மன்றத்துக்கு நான் வந்து எல்லா விபரத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. என்னப்பா அது ஆச்சரியமா இருக்கு, அம்மா வெளியில போறாங்களா, எங்க போறாங்க, மன்றத்துக்குமா, மன்றத்துக்கா, என்ன லேடிஸ் கிளப் எல்லாம் இருக்குமே சென்னையில, அது மாதிரியா, சென்னையில இருந்த போது கூட லேடிஸ் கிளப்புக்கு எல்லாம் அம்மா போனது இல்லையே அப்படின்னு கேக்குறப்போ, அப்போ உங்க அம்மாவா மட்டும் இருந்தா, இப்ப செந்துருவா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, இங்க நிறைய அப்ப வந்து உங்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு உங்களை பராமரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தா, இப்போ தனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை அவ கிரியேட் பண்ணிக்கிட்டா, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறா, அவளுக்கு இங்க இருக்கிற அங்க உதவுறது, மகளிர் மன்றங்கள் இங்க நிறைய இருக்கு, அவங்களுக்கு உதவுறது, தையல் சொல்லி கொடுக்கறது, பாட்டு சொல்லி கொடுக்கறது, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சுகாதார நிறுவனங்கள்ல வந்து அங்க இருக்கிற கிராமத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா சுகாதார நிறுவனங்களுக்கு கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி பல வேலைகளை அவ செய்யறா அப்படின்னு சொன்னா. யோசிச்சுட்டே இருக்கா, இந்த மாற்றம் அவளுக்கு வந்து புதுசா இருக்கு, சரின்னு சொல்லிட்டு திரும்பி மதியம் இதெல்லாம் முடிஞ்சிருது. மதியம் வந்து அவங்க அம்மா 2 மணிக்கு திரும்ப வராங்க.
ஒரு கிராம சேவகி, அவங்க பேரு தேவமணி வேலாயுதம். அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. வந்துட்டு, இதாங்க என்னோட பொண்ணு நித்யா, எங்கம்மா சுரேஷ் தூங்கிட்டு இருக்கானா அப்படின்னு தன்னோட பொண்ணுகிட்ட கேட்டுட்டு, நீ இவங்களோட பேசிக்கிட்டு இருமா, நான் போய் மோர் கொண்டு வரேன் அப்படின்னு உள்ள போவாங்க. அப்ப வந்து அந்த கிராம சேவகியை வந்து, உங்க அம்மாவை நினைச்சு உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்லம்மா, அவங்க எவ்வளவு உதவிகள் செய்யறாங்க, எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க, தையல் சொல்லி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்யறாங்க, அவங்கள பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, உனக்கு அதை விட பெருமையா இருக்கும்லன்னு சொல்லும் போது இவளுக்கு வந்து ஏதோ ஒண்ணு பண்ணுது. இப்போ வந்து இந்த வீட்டுல புதுசா தெரியறது அவளுக்கு அவங்க அம்மா தான், அந்த அம்மா வந்திருக்கிறவங்க தெரியல. அப்புறம் அவங்க, என்னம்மா இதாம்மா என் பொண்ணு, ஒரு பம்பாயில இருந்து வந்திருக்கா, பம்பாயில கட்டி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஒரு பொண்ணு தானாம்மா, இல்ல இல்ல அஞ்சு பசங்க, ரெண்டு பையன் மூணு பொண்ணு, இவ கடைசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம், என்னம்மா நித்யா எப்படி இருக்க, உங்ககிட்ட பேச கூட நேரம் இல்ல, சாப்பிட்டியா அப்படிலாம் சொல்லும் போது, பேச நேரம் இல்லையா, பார்க்கவே நேரம் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, குறும்புக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லு மாப்பிள்ள எப்படி இருக்காரு, பையன் சுரேஷ ஸ்கூல்ல போட்டிருக்கியா, என்ன பண்ற அப்படிலாம் கேட்பாங்க. உனக்கு எதுக்குமா இந்த வேலை, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பா. சரி அதுக்கப்புறம் வந்து அந்த பேச்சு முடிஞ்சிடும். பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் சும்மா, அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கூல்ல போட்டிருக்கிய எல்லாம் பேசுவாங்க. பேசினதுக்கு அப்புறம் போய் படுத்துடுவா நித்யா, வந்து வந்த அலைச்சல்னால போய் படுத்துடுவா. அதுக்கப்புறம் வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து வெளியில பேசிட்டு இருப்பாங்க, ஐ மீன் செந்துருவும் மகா சொக்கலிங்கமும் வெளியில உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதாவது அவரு வந்து, என்னங்க புத்தகம்லாம் நீங்க சென்னையில இருந்து வரவழைச்சிங்க, இப்ப என்ன கவிதையை இப்ப என்ன கவிதையை வாசிச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அவர் வந்து, இன்னைக்கு நீ என்ன பண்ணன, தையல் கிளாஸ் என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் பேசுவாரு. இது கேட்கறதுக்கு உள்ள படுத்துட்டு இருக்க நித்யாவுக்கு வந்து, புரண்டு படுக்கும் போது இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி அம்மா உள்ள வந்து அவளை தட்டி, இந்த அம்மா நித்யா பால் குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்பதான் கொஞ்சம் அவளுக்கு வந்து சாந்தமாகும். அப்புறம் திரும்ப வந்து மறுநாள் காலையில வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன பொண்ணு வந்து வரும், அம்மா செந்துருமா வீட்டுல இருக்கீங்களா அப்படின்னு, என்னம்மா வாசுகியா என்னம்மா அப்படின்னு கேட்கும் போது, இந்த மாதிரி சாயந்தரம் எல்லாரும் நாங்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சிக்கு, ஒரு ஒரு கல்யாணத்துக்கு வெளியில போறோம், இப்பவே எனக்கு வந்து பாட்டு சொல்லி தரீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். இப்பயா, நான் வேலையா இருக்கேனே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சொக்கலிங்கம் என்ன சொல்லுவாரு, ஏன் அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் வந்திருக்கால, நீ அவளுக்கு போய் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து இந்த விட்ட வேலையை வந்து, சமையல் செஞ்சுட்டு இருக்க வேலையை வந்து இவரு போய் பார்ப்பாரு. அப்ப வந்து நித்யா, என்னப்பா அம்மா இவ்வளவு மோசமா மாறிட்டாங்க, என்னம்மா மோசமா மாறிட்டா, இவ உங்களையும் கவனிக்காம வீட்டையும் கவனிக்காம இந்த வேலையெல்லாம் அம்மாவுக்கு எதுக்கு, வயித்துல பிறந்தவங்களையும் சேர்த்து சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அப்பாவுக்கு வந்து, நம்மளையும் கூட பிறந்தவங்களையும் எங்கேயோ குத்தி சொல்றாரோ அப்படின்ற மாதிரி தோணும் அவளுக்கு. இல்லப்பா வீட்டை கவனிக்கலாம்ல, அதை விட்டுட்டு பாட்டு இதெல்லாம் என்ன வேலை, வீட்டை கவனிக்காம உங்களை கவனிக்காம உங்களை சமையல் பண்ண வச்சுட்டு அம்மாவுக்கு இப்படி ஒரு வேலை தேவையா அப்படின்னு சொல்லுவா. உடனே வந்து அவர் சிரிச்சிட்டு அங்க இருக்கிற சாப்பாடு வடிச்சிட்டு அவர் சொல்லுவாரு, அதை நான் இங்க வந்து படிச்சு காமிக்கிறேன். நான் மிகவும் தன்மானம் உள்ளவன் நித்யா, என்ன என்னோட அடிமையோ என்னோட நிழலோ என்னை நேசிக்கிறதை விட முழு வளர்ச்சி பெற்ற தானாக விளங்குகின்ற ஒரு மனிதன், ஒரு மனுஷி என்னை நேசிக்கிறதுல தான் நான் பெருமையா நினைக்கிறேன். என்னோட அடிமை என்னை நேசிக்கிறதுல எனக்கு எந்த பெருமையும் இல்லை அப்படின்னு சொல்லதும் இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சிரிப்பாரு. சிரிச்சிட்டு, ஏம்மா அப்படி திரும்பி கேட்பாரு, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு. இல்லம்மா, நான் என்னோட மனைவி எனக்கு தான் உழைக்கணும்னு நான் நினைக்கணும், அம்மாவும் ஒரு பெண்ணு தான் சொல்லி நீ என்கிட்ட பேசணும், இது இங்க மாற்றி நடக்குது, அதான் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. போயிட்டு அங்க போகும்போது அம்மா அந்த குழந்தைக்கு வந்து பாட்டு கத்து கொடுத்துட்டு இருப்பா. அப்ப வந்து அம்மாவுக்கு எவ்வளவு நல்ல குரல் இல்ல, நம்மளுக்கு கூட இவ்வளவு நாளா இது தெரியல அப்படின்னு யோசிப்பா. யோசிச்சுட்டு நிக்கும் போதே அம்மா அந்த குழந்தைக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு வருவா. வந்த பிறகு திரும்பியும் அம்மா கிட்ட, ஏம்மா இதெல்லாம் உனக்கு இந்த வேலை, இதெல்லாம் வீட்டுல நீ வேலை செஞ்சுட்டு சும்மா இருக்கலாம்ல, எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும் போது, வேலையா அப்படிலாம் நான் நினைக்கல நித்யா, எனக்கு இது சந்தோஷமா இருக்கு, நாலு பேருக்கு பாட்டு கற்றுக் கொடுக்கறது, எனக்கும் வந்து இவங்களை மாதிரிலாம் நிறைய பெரிய பெரிய பாடகர்கள் மாதிரிலாம் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைதான், எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்ச இப்ப நான் பரீட்சைக்கு போக போறோம், தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறேன், இந்த பொண்ணே பாரு சாயந்தரம் வெளியில போறா அப்படிங்கிறதுக்காக ஆர்வமா இப்பயே வந்து கத்துக்கிட்டு போறா, எவ்வளவு ஆர்வம் அவளுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இவளுக்கு செய்யறதுல எனக்கு மன நிம்மதியும் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவா. என்னவோ போ, சாப்பிட வரியா இல்லையா, அப்பா வந்து எல்லாம் செஞ்சு வச்சிட்டாரு, இப்ப சாப்பிடவா வரியா இல்லையா, ஓ சாப்பிடலாமே, இல்ல
அவங்க வந்து உடனே இல்ல இல்ல நீ போய் சாப்பிடு, நான் வந்து ஒரு தையல் கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இவளுக்கு உடனே திரும்பி எரிச்சலா இருக்கும், கிளம்பி போயிடுவாங்க. போயிட்டு திரும்பி வந்துட்டு வந்து திரும்பி வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அம்மா நாளைக்கு எனக்கு பலகாரத்துக்கு, சாயந்தரத்துக்கு எனக்கு பலகாரத்துக்கு அடை ஊற போடுறியா அப்படிங்கும் போது, ஓ தாராளமா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடை ஊற போட்டிருப்பாங்க. திரும்பி பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து உரலை கழுவிட்டு இருப்பாங்க, ஆட்டு உரலை ஆட்டுறதுக்கு. இதை பார்த்துட்டே இருக்கும்போது, அப்பாடா இன்னைக்கு நம்ம அடை சாப்பிடலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, நித்யா இந்த நீ கொஞ்சம் இந்த அடைய மாவை அரைச்சி வச்சிடுறியா, நான் வெளியில போயிட்டு வந்துறேன். வெளியிலயா எங்க? இல்ல இன்னைக்கு முதியோர்கள் கல்வி இதுக்கு நான் போகணும், நான் வந்து வரேன்னு சொல்லிட்டேன், வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா நல்லா இருக்காது இல்லையா, நான் போகணும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டா அதை முழுமையா செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போவா. இப்போ போகும்போது அம்மா கட்டியிருக்கிற அந்த நேர்த்தியான உடை, அந்த தலை சீவி இருக்கிறது, இதெல்லாம் பார்த்து திரும்பியும் எரிச்சல் அளிப்போம் நித்யாவுக்கு. இதை போகும்போது, அம்மா போகும்போது வெறுப்பான ஒரு பார்வையை வந்து நித்யா பார்ப்பா. அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்த வாட்டி திரும்பியும் இதெல்லாம் நடக்கும். அன்னைக்கு நைட்டு திரும்ப வந்து பேசிட்டு இருப்பாங்க நித்யாவும். அன்னைக்கு நைட்டு பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் பொண்ணும் பேசிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அக்கா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வரும், அதாவது இன்னொரு பொண்ணு கிட்ட இருந்து லெட்டர் வரும். என்னன்னா, அந்த அந்த பெரிய பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, இன்னொரு குழந்தை கை குழந்தை பிறந்திருக்கு, அதை வந்து பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டு, அந்த அக்கா அவங்க இந்த நித்யாவுக்கு அக்கா லெட்டர் எழுதியிருப்பா. அதை படிச்சுட்டு உடனே நித்யாவுக்கு வந்து ஒரே பூரிப்பா இருக்கும், அம்மா என்ன சொல்ல போறான்னு ஒரே ஆர்வமா பாப்பா. என்னம்மா நீ போக போற தானே அப்படின்னு கேட்கும் போது, இல்லம்மா நித்யா நான் போக போறதில்ல. என்னம்மா நீ, அக்கா இவ்வளவு கஷ்டப்படுற, நீ போலனா எப்படி? நித்யா, அக்கா இந்த வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கலாம், நான் தேவையில்லை, ஒரு வேலைக்காரி தான் தேவை, ஒரு ஆயம்மா தான் தேவை, இப்போ நான் தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது, பாப்பா நீங்க பாரு நித்யா, உங்களுக்கு என் குழந்தைங்களுக்கு என் எங்க வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு மகனோ மருமகளோ பேர குழந்தைங்களோ எப்ப வேணா வரலாம், ஆனா அவங்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் செய்வேன். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா, சின்ன சின்ன தேவைகளுக்கும் என்னை எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு, ஏன்னா நானும் ஒரு மனுஷி தான், அதை பார்க்கணும். இப்போ உங்க அக்காவுக்கு வந்து இந்த வேலைக்கு வந்து ஒரு ஆயம்மா தேவை, அவளுக்கு இருக்கிற வசதிக்கு ஒரு வேலைக்காரியை வந்து வச்சுக்க முடியாதா? அம்மாவை வேலைக்காரியா நினைக்கிறது ரொம்ப தப்பு, அதுக்கு நான் என்னைக்கும் ஒரு நாளும் நான் வந்து இடம் கொடுக்க மாட்டேன். அதே ஒரு பெரிய தேவைகள் வருது அப்படின்னா நான் கண்டிப்பா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லுவா. சரி அப்படின்னு வந்து செந்துரு அம்மா சொல்லுவாங்க. உடனே ரெண்டு நாளா வந்து நித்யா வந்து முகத்தை தூக்கி வச்சுட்டே சுத்திட்டு இருப்பா. அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்லிட்டதுனால அம்மா குழந்தை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நித்யா கூப்பிட்டு, நித்யா நான் உன்னை தப்பாலாம் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தான் சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் உங்க அக்காவுக்கு செய்ய மாட்டேன்லாம் நான் சொல்லலை, இந்த மாதிரிலாம் இல்லை, தேவைங்கும் போது நான் வந்து நிற்பேன், தேவையில்லாத நேரத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அம்மாவை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது திரும்பி உழுக்கும் வந்துடும். அப்ப நீ போக போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பான பார்வையை பார்ப்பான். இந்த டைம்ல இந்த நேரத்துல வந்து செந்துரு வந்து மகளை இவ்வளவு சொல்லியும் புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பான பார்வையை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அன்னைக்கு இரவு வந்து சொக்கலிங்கமும் இவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து செந்துரு வந்து கேட்பாங்க, பெண்ண பொண்ணுங்க எல்லாம் வந்து நம்ம எப்பயுமே வந்து அவங்களுக்கு வந்து வேலை செய்யற ஒரு ஆளாவே தானே பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவர் சொல்வாரு, அப்படிலாம் பொண்ணு மட்டும் என்ன செந்துரு, எல்லாருமே அது ஒரு அழகான ஒரு வார்த்தை வரும், தன்னோ பொண்ணு மட்டும் மகள்னாலும் என்ன செந்துரு, தன்னோட எல்லாருமே தன்னோட சம்பந்தப்படுத்திக்காம தனி நபரா பாக்குறது, அதாவது ஒருத்தங்களை வந்து தன்னோட சம்பந்தப்படுத்திக்காம ஒரு தனி நபரா பாக்குறது எத்தனை பேருக்கு சாத்தியம், விட்டுத்தள்ளு அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து 30 நாள் முடிஞ்சு இவங்க வந்து கிளம்புறாங்க, நித்யா வந்து கிளம்புறா பையனை கூட்டிகிட்டு. அப்போ வந்து அம்மா வந்து எல்லாமே செஞ்சு என்னென்ன பலகாரமோ செய்யணுமோ எல்லாத்தையும் பொண்ணுக்கு வந்து பலகாரத்தெல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்புறாங்க. அப்பயும் வந்து கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி வீடே வெறிச்சோன்னு இருக்கும், நான் வந்து பேரன் இல்லாமல் எப்படி இருப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே தான் வந்து ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்கு சொக்கலிங்கம் இந்த அம்மா எல்லாருமே தான் போகிறாங்க, ஏற்றி விடுறாங்க. ஏற்றி விட்டுட்டு எப்பயும் போல பேசுறாங்க, நீங்க இல்லாமல் வீடே வெறிச்சு ஓடிடும், பத்திரமா பார்த்துக்கோ, பத்திரமா இரு, சுரேஷை வந்து எல்லாமே எனக்கு வந்து தகவல் தெரியும் அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. சொல்லிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே நிமிந்து உட்காருவா, கொஞ்சம் கெத்தா வந்து நிமிந்து அம்மா நம்ம கிட்ட வந்து இதெல்லாம் சொல்றாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு இதுல நிமிந்து உட்காருவா. அப்போ கொஞ்ச நேரத்துல வந்து ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது செந்துரு பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓடி வருவாங்க. ஓடி வந்து கண்ணு மூடி நித்யாவுக்கு வந்து மனசுக்குள்ள என்னன்னா, அம்மா ஓடி வந்து ஃப்ளாஸ்க்ல காஃபி வச்சு ஃப்ளாஸ்க்ல வந்து பால் இருக்கு, நைட்டு மறக்காம எடுத்து குடி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கும் போது
பம்பாயில மகளிர் பத்திரிகை எல்லாம் நிறைய வருமாமே, அதுல நிறைய எம்ப்ராய்டரி டிசைன் எல்லாம் வருமா, அதெல்லாம் இருந்தா எனக்கு வெட்டி எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு ரொம்ப திரும்பி இதாயிடும். அதோட இது போகும். இதுல இடையில வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மாதிரி என்னன்னா, அவ வந்து யோசிச்சு பாப்பா நித்யா, சென்னையில இருக்கும் போது அம்மா வீட்டுக்கு எல்லாருமே வருவாங்க, 5 பேருமே வருவாங்க, அவங்களோட குழந்தைங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு. அம்மா வந்து திருத்தப்படாத சேலையோடையும் அப்படி இப்படியும் கசாமுசம் தான் இருப்பாங்க. இவங்க பீச்சு மாலு இந்த மாதிரி சினிமான்னு எல்லாமே சுத்திட்டு வருவாங்க. சுத்திட்டு வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டுருவாங்க, அதையெல்லாம் அம்மா எடுத்து மடிச்சு வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பிடிச்ச பலகாரம் எத்தனை மணிக்கு வந்தாலும், நைட்டு 12 மணிக்கு வந்தாலும் அம்மா சிரிச்ச முகத்தோட கதவை திறந்து விட்டுட்டு சாப்பாடு போட்டுட்டு நாளைக்கு என்ன டிஃபன் செய்யணுங்கிறது முதற்கொண்டு அம்மா கேட்டு செய்வாங்க. அப்படிப்பட்ட அம்மா இப்ப இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோடையதான் இருப்பாங்க, கிளம்பியும் போறாங்க. இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லி, நான் ரெண்டு மூணு விஷயத்த சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன். நான் ரெண்டு விஷயம், இதை வந்து நிறைய தளங்களை நான் வந்து பேசிட்டே இருக்கேன் இந்த கதையை. ஏன்னா வந்து நான் ஒரு முதல் முதல்ல ஒரு தளத்துல பேசும்போது ஒரு பெண்மை, ஒரு என் வயசு பொண்ணு, அவங்க சொன்னது என்னன்னா, இது வரைக்கும் நான் வந்து யோசிக்கவே இல்லை அம்மாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு, நான் யோசிக்கவே இல்லை, இனிமே நான் லீவுக்கு போகும்போது நான் அப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தெரியாம சில பேர் வந்து யோசிக்கவே மாட்டோம், அம்மானா அப்படியே இருந்துருவோம், யோசிக்கவே மாட்டோம். அவங்களுக்கு இது வந்து ஒரு விஷயம். ஆனா சில பேர் வந்து ரொம்ப, இன்னொரு ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோட, அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னாரு, இந்த கதையை பார்த்ததுக்கு அப்புறம் கேட்டதுக்கு அப்புறம், லீவுக்கு ஊருக்கு போகும்போது அவங்க மனைவி கிட்ட, நீ போனீனா உங்க அம்மாவுக்கு நீயும் பாதி ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னதா வந்து அவர் என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு தேர்வு எழுத போற இடத்துல நான் என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை பாக்குறேன். அவங்க கூட நான் வந்து அவங்களை வீட்டுல விடுறதுக்காக, வண்டியில விடுறதுக்காக போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கும் போது வந்து ஒரு பேக்கரியில நின்று சில தின்பண்டங்கள் வாங்குறோம், வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போயிருக்கும் போது எல்லாரும் எடுத்து வைப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டுல இருக்கவங்களாம் எடுத்து வைப்பாங்க இல்லையா. அப்ப வந்து என் கூட இருந்தவங்க வந்து எடுத்து வைக்கும் போது அவங்க அம்மா வந்து குழந்தைய பாத்துக்கிறாங்க. எடுத்து வைக்கும் போது அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு இது பத்தல. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கெஸ்டா போயிருக்கவங்க அவங்களுக்கு இல்லைன்னு தானே நம்ம கொடுக்க போவோம் அப்படிங்கும் போது, இல்ல இல்ல பாப்பா மீதி வைப்பா, அதை வந்து அம்மா சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, எச்சி சாப்பிடல என்ன தப்பு, எச்சி நான் இங்க பேசல, அதாவது பொண்ணு மீதி வச்சதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த அரை மீதியா இருக்கிறத, ஆனா அம்மாவுக்கு வந்து அம்மா ஃபுல்லா பாத்துக்கிறாங்க. இதுல வந்து என்னன்னா, அக்காவுக்கும் பொண்ணுக்கும் வேற தங்கச்சிக்கும் சண்டை, உனக்கு மாமியார் இருக்காங்க எனக்கு மாமியார் இல்ல, எனக்கு தான் அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறாங்க. இதே ஒரு வேலைக்கு அவங்க ஆள் வச்சிருந்தாங்கன்னா அந்த டைம்ல வந்து ஒரு 5000 கொடுத்தா வேலை வச்சுக்கணும். நான் நிறைய பேரை பார்க்கும்போது அந்த வீட்டுல பாத்துக்கிறாங்க இல்லையா, அது மாமியாரா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும், பாத்துக்கிறவங்கள இவ்வளவு தூரம் நம்மளுக்கு உதவி செய்யறாங்களே நினைக்கல, அதை டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேசிக்கான விஷயங்களை கூட செய்ய மாட்டுறாங்க, அதை நான் பாத்திருக்கேன். அப்புறம் வந்து இன்னும் நான் காலேஜ்ல வேலை செய்யும் போது ஒருத்தவங்க வந்து மடிப்பு களையாம ரொம்ப அழகா டெய்லியுமே ஒரே மாதிரி நிறுத்தியே வருவாங்க, அதை நம்ம எப்பவுமே பெண்கள் பாராட்டுவோம் இல்லையா. அப்போ அவங்க சொல்லும் போது இன்னொருத்தன் கேட்டிருக்காங்க, எப்படி உங்களுக்கு நேரம் இருக்குன்னு, ஏன்னா எங்களுக்கு 6 7 மணிக்கெல்லாம் பஸ் வந்துடும், எப்படி நேரம் இருக்குன்னு கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்லுது, நான் என்ன எழுது, நான் காலையில எழுந்து புடவை கட்டுறதுக்கே வந்து அந்த பொண்ணுக்கு 40 நிமிஷம் ஆகுன்றது அவ்வளோ இதா சொல்றாங்க. தப்பு சொல்லலை, இப்போ டெய்லியுமே புடவை கட்டுறோன்னா நம்மளால 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல கட்டிட முடியும்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டிக்கலாம். ஆனா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு அவங்க அம்மா சமையல் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு கிளம்பி வர்றது மட்டும்தான் வேலை, அதை அவங்க கூச்சமே படாம சொல்றாங்க. இது வந்து அதே மாதிரி நிறைய அம்மாக்கள் செய்யறது. நான் சொல்றேன் இன்னொரு விஷயம் வந்து, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்ல எல்லாருமே அவங்க அம்மா அம்மாவை தான் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறாங்க, வந்து இன்னொரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து அம்மாவை தான் கூட்டி வந்து வச்சுக்கிறாங்க, மாமியாரை கூப்பிட்டு. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை, மாமியாருன்னா மிரட்டி வேலை வாங்க முடியாது, டேக் இட் ஃபார் கிராண்டடா வேலை வாங்க முடியாது, அம்மானா வேலை வாங்க முடியுங்கிறதுனால தான் கூட்டிட்டு வச்சிருக்காங்க அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்றது உண்டு. அதே மாதிரி அம்மாக்களும் வந்து இதுல நான் வேற மாதிரி நான் பாக்குறேன் என்னன்னா, அம்மாக்களுமே வந்து என் பொண்ணு வந்து இங்கெல்லாம் தட்டே கழுவுனது இல்ல, என் பொண்ணு இதை பண்ணதே இல்லை, என் பொண்ணு இப்ப அங்க செய்யறா அங்க செய்யறா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதைதான் இவங்க பொண்ணுக்கு செஞ்சிட்டு இருந்தாங்க, அதை அவங்க பேர குழந்தைக்கு அவங்க செய்யணுன்ற பாசத்தினால அவங்க யோசிக்கிறது இல்ல. இதனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த இப்போ வளர்க்குற, இப்போ நான் பார்க்குறேன் யாரும் தவறாக எடுத்துக்கணும், எல்லாரும் அப்படி நான் சொல்லலை. இப்போ இப்போ எங்கள் அம்மா ஜென்ரேஷனில் நம்மளை வளர்த்ததுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் செய்கிறாங்க, ஆனால் ஒரு மனசில் ஒரு குறையோட, நான் இதெல்லாம் செய்கிறேனே, நான் இதெல்லாம் பண்ணுறேனே, என் வீட்டில் செய்யலையே, அந்த இடத்துல ஒரு டைம் கூட
இது நம்மளுக்கு நம்ம செஞ்சாங்க. ஈவன் அது வந்து ஜென்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் எல்லாருக்குமே சொல்றேன், ஆணா இருந்தாலும் அந்த வேலையை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யத்தான் செய்யணும், பெண்ணா இருந்தாலும் செய்யத்தான் செய்யணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து பெண்கள் தினம்ங்கிறத நான் பெருசா வெளியில சொன்னதுல பர்சனலா பேசுறவங்கள்ட்ட சொல்ல, பெண்கள் தினம் கொண்டாடும் போது எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, பெண்கள் தினத்துல நம்ம என்ன பண்றோம், இது வந்து பெண்கள் தினம் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஒரு 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 கருப்பு பெண்மணி அவங்களுக்கு வந்து பஸ்ல உட்கார்றதுக்கு இது வேணும்னு போராடி வாங்கின ஒரு விஷயம், உலக அளவுல வாங்கி கொடுத்த விஷயம். ஆனா அது நம்ம என்ன பண்றோம், அன்னைக்குன்னு பார்த்து பட்டு புடவை எல்லாம் ஒன்றே மாதிரி கட்டு, இதை கட்டு அதை கட்டுன்னு பண்றோம். ஆனா கூட இருக்கிற பெண் இதே ஒரு விஷயத்த, இந்த மாதிரி இப்ப இன்னைக்கு நித்யா நினைச்ச ஒரு விஷயத்த, ஒரு மாமியார் நித்யா மாதிரி ஒரு மருமகளுக்கு நினைச்சிருந்தா இது எவ்வளவோ பெரிய விஷயமா பேசப்படும், உண்மையா இல்லையா? ஒரு மருமகள் மாமியார் கொடுமையா பேசப்படும் இல்லையா? அப்போ நம்ம கூடவே இருக்கிற ஒரு பெண்மணிய நம்ம கை தூக்கி விடலைனாலும் பரவாயில்ல, தானா உயர்றதையே பொறுத்துக்க முடியாத ஒரு ஒரு பெண்மை நம்ம வாழறோம். இது வந்து அவங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாங்க, ஆனா நான் இப்பயும் அதை நான் பாக்குறேன் ஒரு சுயநலமா. அப்போ படிப்புங்கிறது என்ன யோசிக்க வைக்குது நம்மள? படிக்கிறதுக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்தது, படிக்கிறதுக்கு அப்புறமும் அப்படிதான். என்ன யோசிக்க வைக்குது? தன்னோட அம்மா வந்து ஒரு பெண்மணி, அதாவது இவர் அழகா சொல்லியிருப்பாரு, தான் அம்மா மட்டும் இல்ல, பெண்கள் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் தன்னோட சம்பந்தப்படுத்திக்காம ஒரு தனியாளா பாக்குறது எல்லாருக்கும் சிரமமா இருக்கணும். அதாவது என்னன்னா, இப்ப எனக்கு எங்க அப்பானா எனக்கு எப்பவுமே அப்பாவா இருக்கணும், அவர் வந்து ஒரு ஒரு மனிதர், அவருக்குன்னு சில விருப்பு வெறுப்புகள் இருக்கு, அவரோட விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறது. இதை நான் ஒரு படத்துல மட்டும், ஒரு படத்துல நான் கவனிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து கல்யாணம் திருமணம்னா நான் வேற மாதிரி நினைச்சிருக்கேன். அந்த படம் பேரு டக்குன்னு மறந்துட்டேன், அது வந்து ஹிந்தில இருந்து இதான படம். அவங்க அம்மா வந்து ஓடி போயிடுவாங்க, பெருசான வாட்டி ஓடி போயிடுவாங்க. அப்ப வந்து அந்த பையன் வந்து தப்பாவே நினைச்சிட்டு இருப்போம். அப்ப அந்த பொண்ணு ஹீரோயின் சொல்லும், அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது, எதனால போனாங்கன்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல யோசிச்சிங்களா அப்படின்னு. ஸோ நம்ம அவங்க போயிட்டாங்க, குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தான் நம்ம யோசிக்கணும். அவங்க எந்த அளவுக்கு ஏதாச்சும் ஒரு வெறுப்பு இருந்தா அவங்க போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில யோசிக்கல அப்படின்னு. அவ்வளவுதான், இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. எதிரலாம் முதல்ல அதாவது கதை சொல்லுது மட்டும் இல்லாத அதுக்குரிய விளக்கமும் கொடுத்துட்டீங்க. சரி, நான் பேசினா நல்லா இருக்காது, மற்றவங்க பேசிட்ட பிறகு நான் பேசுறேன். பிரேமா மேடம் பேசுறீங்களா? செந்தில் வாங்கி விட்டாள் அப்படின்ற கதை கேக்குது 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 மேடம், பேசுங்க. இல்ல சார், கேக்குது பேசுங்க. கேக்குது கேக்குதுமா? அமே ஆடிபிள்மா? கேக்குது மேடம், கேக்குது. வீடியோ மட்டும் தான் ஸ்டக் ஆயிருந்துச்சு. கேக்குது பேசுறது? கேக்குது கேக்குது. உங்களுக்கு கேக்கல? கேக்குது மேடம், பேசுங்க. கேக்குது மேம். ஓகே, ரொம்ப சொன்னீங்க காயத்ரி, ரொம்ப அழகா சொன்னீங்க கதையை. சுடாமணி என்பவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், ரொம்ப நாளைக்கு முன்னால படிச்ச கதை. இது ரொம்ப அழகா வந்து நீங்க விளக்குனீங்க. இந்த கதை வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. நம்ம பாரதி பாஸ்கர் சொல்வாங்க, தமிழில் உள்ள சிறுகதைகளை வரிசைப்படுத்தினால் 10 கதை, இதுவரை வந்துள்ள கதைகள்ல 10 கதைகள்ல ஒரு கதையா வர்ற கதை இந்த செந்திரு கதை வந்து வரும். அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த கேரக்டர் வந்து எப்படி பெண்களை வந்து அந்த காலத்திலேயே யோசிக்க வச்சிருக்கேன்னு. இன்னைக்கு பெண்கள், படிச்ச பெண்கள் அம்மாவுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, நீங்க வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டதை செய்யின்னு சொல்றாங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டதை பண்ணுங்கன்றத வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அம்மாக்களும் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு, நான் பழகுற சர்க்கிள்ல நிறைய பேரையே பாக்குறேன், அந்த மாதிரி பாக்குறேன். இன்னும் இருக்கு அந்த மாதிரி அம்மாவை வந்து ஆயாவா கூப்பிட்டுக்கிறதும் செஞ்சுக்கிறதும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இன்னும் இருக்காங்க. பணத்தை மட்டுமே ஒரு குறிக்கோளா வச்சுட்டு பண்றாங்கன்றது மட்டும் இல்ல, வேலைக்காரங்க கிட்ட குழந்தைய விட்டுட்டு போனோம்னா சேஃப்டி அப்படி நினைச்சு கூப்பிடுற பிள்ளைகளும் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்மளே வந்து கேள்விப்படுறோம், அவங்க சரியில்லைன்னா அந்த குழந்தைக்கு செடேஷனை ஊத்திட்டு அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு வேலைக்காரம்மா ஜாலியா இருக்கிறதையெல்லாம் வந்து நிறைய இடத்துல பாக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து அது என்ன தேவை, நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது, இட் இஸ் பிட்வீன் த மதர் அண்ட் தி சைல்டு. அந்த ஆனா அம்மாவுடைய வளர்ச்சி, அம்மாவுடைய தனித்துவத்தையும் ஒரு அங்கீகரிக்கிற ஒரு மனப்பக்குவம் நிச்சயமா குழந்தைகளுக்கு இருக்கணும். அது வந்து படிச்ச பிள்ளைங்க இன்னைக்கு அத மாதிரி ஏத்துக்கிறாங்க, அது அந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸுமே அதை வந்து அந்த அந்த ஒரு நிலையில இருந்து பாத்துக்கிறாங்க அப்படின்றது. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு உளவியல் சார்ந்து
தன்னுடைய கடமைகள், 5 குழந்தைகள் இருக்கிற வரைக்கும் செக்கு மாடு மாதிரி ஒரு அம்மாவா அழுக்கு புடவையை கட்டிக்கிட்டு அந்த குழந்தைகளை பார்த்து அவங்களுக்கானது மாஞ்சு மாஞ்சு செஞ்ச காலம் முடிச்சு கணவனும் மனைவியும் அந்த அளவுக்கு, நிறைய இடத்துல அந்த கணவனோட சப்போர்ட் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு கிடைக்காது. இண்டிபெண்டா ஒரு பெண் இருக்கிறதுக்கு. இந்த கதையை பொறுத்த கரெக்ட். வரைக்கும் அந்த கணவனும் அந்த ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து, ஏதோ பேசின மாதிரி இருந்ததுமா இல்ல 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 மேடம், நீங்க பேசுங்க இல்லைங்க, பேசுங்க. கணவனும் அந்த சப்போர்ட் கொடுக்கறதுனால அம்மாவுடைய தனித்துவம் அந்த அந்த ஒரு கிராமத்தில் அந்த கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பாட்டு சொல்லி கொடுக்கறதாகட்டும், அவங்களுக்கு தையல் கலையை சொல்லி கொடுக்கறதாகட்டும், முதியோர்களுக்கு போய் நான் உதவி பண்றேன்னு சொல்றதாகட்டும், இன்னைக்கு வந்து இன்னைக்குமே நம்ம பொருத்தி பார்க்கக்கூடிய நிறைய சமூக ஆர்வலர்கள் இது மாதிரி இருக்காங்க. மிகச்சிறந்த கதையை, வாழ்த்துக்கள். நன்றிங்க மேம், நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஆக்சுவலா உங்களுக்கு லாஸ்டா ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ரவி சார் பேசிட்டு. வணக்கம் மேடம், ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் சொன்ன கதை சொன்ன விதம், அதை உங்களோட கருத்து இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் உங்கள் இதை கேட்குறேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஏதாவது சப்ஜெக்ட் பேசினேன் கேட்டேன்னு தெரியல. அதாவது எப்படி இருக்காங்க, அதாவது லேடிஸ் வந்து அவங்க மதரை வந்து டேக்கிங் ஃபார் கிராண்டட் அந்த மாதிரி இருக்காங்க, அதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன கருத்துலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாங்க முருகேச பண்ணி சார் பேசு. வணக்கம். இந்த கதையை முழுசாக கேட்டாச்சு. ஓகே, இப்போ இது இருக்குல்ல, நம்ம குடும்பத்தில் வந்து ஜனநாயகம் இல்லையா, ஜனநாயகப்படி இந்த குடும்பம்லாம் இருந்துச்சுன்னா அந்த உறவு முறையெல்லாம், உறவு முறைக்குள்ள நம்ம ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு ஒரு பண்பு உள்ள போச்சுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுமா, அதுவும் என்னுடைய ஒரு கேள்வியா இருக்கு. எனக்கு அப்படிதாங்க ஐயா தோணுது. ஏன்னா வந்து இப்போ ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க உழைக்கிறாங்கன்னா, அவங்க இப்போ நம்மளோட ஃபேமிலி டைப் எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்களே தான் முழு பாரதியும் சுமக்கிற மாதிரி இருக்கு. நம்ம யோசிக்கிறதே இல்லை. நீங்க சொன்ன வார்த்தை கரெக்ட், ஜனநாயகம்ங்கிறது வேணும் அப்படின்ட்டு. இப்போ மற்ற இடங்களையும், அமெரிக்கா போன்ற நாடுகளையும் ஹெல்ப் பண்றாங்க, பேர பிள்ளைங்களையும் ஹெல்ப் பண்றாங்க, பர்டிகுலர் டைம் வச்சுக்கிறாங்க. அதுல டெய்லியுமே கூட போய் பாத்துக்கிறாங்க, பொண்ணு வேலைக்கு போகுதா அந்த டைம்ல, மருமக வேலைக்கு போகுதா அந்த டைம்ல போய் அவங்களோட கிராண்ட் சில்ட்ரனை போய் பாத்துக்கிறாங்க. ஆனா முழு நேரமா ஒரு வேலைக்காரங்க மாதிரி முழு நேரமே அவங்களுக்கு இல்லை. அப்போ தேவைக்கு அம்மாவை பயன்படுத்திக்கிறதுன்னு இருக்கு, எல்லா நேரமும் பயன்படுத்திக்கிறதுக்கும் தேவைக்கு பயன்படுத்திக்கிறதுக்கும்ன்ற ஒரு வித்தியாசத்தை தான் நான் பாக்குறேன். நம்ம பயன்படுத்தல, அப்படி பயன்படுத்திக்கிட்டாலும் அவங்களுக்கான விஷயங்களை செய்யறது இல்லை. அவங்கள வந்து ஒரு வெளியில கூட்டிட்டு போறது முதற்கொண்டு, இப்ப வண்டியில போனா 2 பேரும் தான் போக முடியும், குழந்தையும் விட்டுட்டு 2 பேரும் போறவங்கள தான் நான் பாக்குறேன். நான் வந்து சாதாரண மனிதர்களோட கலந்து நான் நிறைய பார்த்திருக்கேன், பண்ணிருக்கும் போது நான் இந்த மாதிரி ஆட்களை தான் நான் நிறைய பாக்குறேன். என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கூட ஒரு குடும்ப ஜனநாயக ப்ரோக்ராம் பத்தி தான் ஒன்று போட்டிருக்கேன். நீங்க பாத்தீங்க சொன்ன ஓகே, வாழ்த்துக்கள், சிறப்பு. தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ வெரி மச். சிவகுமார் சார் பேசுறீங்களா? சூப்பர், அருமையா இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, கேக்குத? ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப வெரி ஷார்ட் ஸ்டோரி, ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆக்சுவலி இந்த கேர இந்த இந்த கதையில அந்த நித்யாவுடைய அப்பா கேரக்டர் நான், சொக்கலிங்கம். டு பி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், இல்லை பிஃபோர், ஈவன் பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் குடும்பத்துக்காக நான் உழைச்சிட்டு இருக்கேன். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் டோட்டலி குடும்பத்துக்காக உழைச்சிட்டேன். என்னுடைய பெண்ணுக்கு குழந்தை பிறந்து கையில் வாங்கினதுலேருந்து அதுக்கு வளர்ந்து ஒரு இடம் வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம் டெய்லி அவங்க வீட்டுக்கே போயிட்டு பார்த்துருக்கேன். அடுத்தது 3வது பேத்தி பிறந்ததுக்கப்புறம் பேத்திகளை பராமரிக்கிறது கவனிக்கிறது என்னுடைய வேலையை போச்சு. அடிக்கடி நான் பெருமையாக சொல்லிக்குவேன், கொஞ்சம் அழட்டிக்குவேன், என்னுடைய ஸ்பேஸை எடுத்துக்கிட்டீங்க நீங்க, எனக்கான ஸ்பேஸ் எல்லாம் போயிடுச்சு, உங்களுக்காகவே நான் இருந்துட்டேன், எனக்கான ஒரு ஸ்பேஸ், என் நண்பர்கள் நிறைய செலவு பண்ண முடியல, என் நானு தனி தனிப்பட்ட முறையில் எங்கேயோ ஒரு ஆண் மகனுக்குரிய ஸ்பேஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு தான் நினைப்பேன். குடும்பத்துக்காகவே இருந்துட்டு நினைப்பேன். அந்த சொக்கலிங்கம் கேரக்டர்ல வேணும் அப்பா சொல்ல வந்தாங்க, நான் தன்மானம் மிக்க வேண்டும், ஒய்ஃபுக்காக எதை விட செய்வேன், உன் அடிமைக்காக செய்யணும் அவசியம் இல்லைன்றவங்க. ஐ லைக் தட் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க, சூப்பர். இந்த மாதிரி ஆனாலும் இந்த மாதிரி அம்மாக்களை, சமூக சேவர்களை
என்ன அளவில் நான் இங்க சென்னையில ஆகட்டும் என்ன ஊர்ல பார்த்தது இல்லை. இந்த மாதிரி அஞ்சாறு குழந்தைய பெற்ற ஒரு அம்மா இப்படி சமூக பணியாளரை நான் பார்த்ததே எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதனால 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி திங்க் பண்ணிருக்காங்களா சூடாமணி அம்மா? சூப்பர், அருமை, எக்ஸலன்ட். வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். செல்ல பேசுறீங்களா? வணக்கம் சார். குயிக்கா முடிச்சு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஆக்சுவலி கதையை விட அவங்களுடைய முடிவுரை, அந்த எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ கதை வந்து முடிஞ்சிச்சா? அதுல எங்க வந்து முடிஞ்சதுன்ற அந்த ஒரு அந்த லைன் எனக்கு தெரியல. நானும் அதை தான் நினைச்சேன் செல்வா, கரெக்டா சொல்லிட்டா மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல அத அந்த ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க. அதுதான் அது கரெக்டா. அவ எதிர்பார்க்கறது நடக்கல. அம்மா வந்து காஃபி போட்டு பிளாஸ்ட்ல கொண்டு வர போறா அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா இவங்க போயிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கி வா, நான் நிறைய படிக்கணும்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல முடிஞ்சிச்சு கதை. என்ன இப்போ கடைசியா அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கிட்டாளா, அம்மாவை வந்து ஏத்துக்கிட்டாளா, இல்ல இந்த சண்டை அப்படியேதான் இருக்கா? அது நம்ம கற்பனைக்கு விட்டாச்சு. வரைக்குமே பழைய அம்மாவா அவளுடைய நினைப்பு வந்து அம்மா போய் சேர்ந்த உடனே டைமுக்கு சாப்பிடு இப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைச்சிருப்பா. ஆனா அம்மா வந்து அங்க வர்ற மேகசின்ல இந்த மாதிரி டிசைன் எல்லாம் வரும், அதையெல்லாம் வாங்கி அனுப்புன்னு சொன்னது அவ எதிர்பார்க்காத ட்விஸ்ட். அதுதான் செந்திரு அப்படி ஆகிட்டாள் அப்படின்றதுதான். செந்திரு ஆகி விட்டாள், அம்மா இல்ல, அவ செந்திருவா. அதான் அவங்க அழகா சொன்னாங்க காயத்ரி. ஓகே சரி, அப்ப வந்து அவங்க மாறிட்டாங்க, அது தெரிஞ்சிச்சு, அது வந்த உடனே தெரிஞ்சிச்சு. ஆனா அது இவங்க ஏத்துக்கிட்டாங்களான்றது இவங்களுக்கு தெரியும், கடைசி வரைக்கும் தெரியலையே. அப்ப கடைசி வரைக்கும் கூட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல ஏத்துக்கலன்றது தான் சொல்ல வரீங்க, ஒண்ணு ஏத்துக்கலன்றது தான் சொல்ல வரீங்க. ஓகே, அது அதுதான் அந்த ஃபைன் லைன் புரியல எனக்கு. பாத்ரூம் போகும்போது பாத்துப்போ, பையனை பத்திரமா பாத்துக்கோ, அப்படி எல்லாம் வந்து ஒரு அம்மாவா வந்து பேசுவாங்க இல்லையா, பத்திரமா இரு பாத்துரு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறவ இப்படி நிமிந்து உட்கார்றதா அந்த இடத்துல சொல்லிருப்பாங்க அவங்க, நம்மளோட பழைய அம்மா கிடைச்சிட்டா அப்படின்னு. அதே கொஞ்ச நேரத்துல அம்மா ஓடி வந்து அதே மாதிரியே பிளாஸ்க்ல பால் இருக்குன்னு சொல்ல நினைக்கும் போது, சொல்லுவான்னு நினைக்கும் போது, எம்ப்ராய்டரி டிசைன் எல்லாம் அனுப்புன்னு சொல்லும் போது இல்லை திரும்பி இதாயிடும். கடைசி வரைக்கும் அம்மாவா மட்டும்தான் அவங்க எக்ஸெப்ட் பண்றாங்க. அப்போ வந்து பெண் மா அந்த அந்த டாட்டர் மாறவே இல்லை, அது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஓகே, அதுதான் எனக்கு வேணும், அதுதான் வேணும், அதுதான் எனக்கு அந்த பாயிண்ட் தான் நான் பாக்குறேன். அதாவது இந்த 1 மாசம் இருந்தும் தன் தாயை புரிந்து கொள்ளாத ஒரு பெண்ணை தான் நான் பார்க்கணும் இல்லையா இங்க, அதான நான் பார்க்கணும். ஓகே, அதுதான். ஓகே, ரொம்ப அருமையா இருக்கு. அங்க ஹைலைட்டே அதுதான் செல்வா, ஆக்சுவலா ஹைலைட்டே அதுதான். ஒரு பெண்ணு அந்த அம்மா எதிர்பார்க்கறத மட்டும்தான் இருக்கிறாங்களா, அவங்களோட உரிமையை விட்டு கொடுக்கணும். அதாவது இது வந்து சுயநலத்தின் உச்சபட்டமா உச்சபட்சமா தான் பாக்குறேன். கடைசி வரைக்கும் 1 மாசம் இருந்தும் கூட அவங்கள புரிஞ்சுக்க முடியாத ஒரு பெண்ணாதான் அவங்களுக்கு இருக்குதுன்றது. ஆனா இது வந்து எவ்வளத்த காலத்துல எழுதுந்து 50 வருஷம் கழிச்சு அதே அதே நிலையிலதான் இன்னைக்கும் இருக்குதுன்றது. ஒரு இன்ச் கூட மாற்றம் இல்லை, மாற்றமே கிடையாது. இதுல நேத்துக்கு நீ நான் ஒண்ணு போட்டேன், சூப்பரா இருக்கு பாருங்க, எல்லாருமே எல்லாருமே பாக்கணும் அது. இப்ப இவங்க என்ன இதுல வந்து மாற்றம் வந்துட்டு இருக்கிற மகள்களுக்கு வரணும் அப்படின்றதுதான் இங்க நீங்க சொல்ல வரீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஏன் வந்து ஒரு இண்டிவிஜுவலா வந்து அவங்களை ஏத்துக்கிறதுக்கு நல்லா எழுதியிருக்காருங்க, அதை வரை படிச்சு காமிச்சிங்க, ரைட். அவங்களும் அவங்களை ஒரு இண்டிவிஜுவலா பார்க்கணும், ரைட். ஒரு உதவின்றது வந்துட்டு அவங்களா வாலண்டியரா பண்றதே ஒழிய, என்ன சொல்றது, அதிகாரத்தின் பிரயோகமாகவோ அன்பின் பிரயோகமாகவோ வந்து அப்படியே புடுங்கிக்கிறது கிடையாது. இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இது இங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்க நம்ம ஏதாவது சொன்னோம்னா அது வேலைக்கார பார்த்தாங்கன்னா ஐயோ நம்மளதான் சொன்னாங்கன்னு வந்துடும். அதனால நாங்க யாரையும் சொல்ல விரும்பல. ஆனா 99.99% இங்க வந்து தன் தாயை இப்படிதான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. இதை நான் நிறைய இடத்துல பேசும்போது நான் ஓபனா சொல்றேன், எந்த ஒரு பெண்ணுமே வந்து அம்மாவை அப்பாவை சுத்தி காமிக்கிறது கூட்டிட்டு வராங்களான்னு எனக்கு தெரியாது. குழந்தைக்கு பார்த்து அந்த டெலிவரிக்கு தான் கூட்டிட்டு வராங்க இல்லையா. சுத்தி காட்டுறதுக்கு எதுக்குங்க சுத்தி காட்டுறாங்க? அவங்க சுத்தி காட்டுற கேட்டாங்களா? அவங்க இங்க இருக்க இந்த காட்டையும் ஏரியும் பாக்குறதுக்கு ஆசைப்பட்டு வராங்களா? அவங்க அவங்களை நீங்க கொண்டு வந்துட்டு கணக்கு காட்டணுமேன்னு கூப்பிட்டு போய் சுத்தி காட்டுறாங்களே தவிர, கணக்கு காட்டுறதுக்காக சுத்தி காட்டுறாங்களே தவிர, அவங்களுக்கு பிடிச்ச ஒண்ணு யாரும் சுத்தி காட்டல இங்க. அது அதுவும் நாங்க பார்த்தாச்சு.
ஸோ இது இதை இதுதான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இது இதை பசங்க நான் மட்டும் என்ன இல்ல, பார்க்குறேன்னா புரியுதுல இந்த ச இந்த ச இந்த எதிர்பார்க்க சமுதாயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, இந்த மாதிரி நீ டிபெண்டன்சியாவே இருக்கிறதால உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் போயிடுது. நாளைக்கு வந்து அம்மா இல்லைனாலோ எதுவும் இல்லைனாலும் நீ எப்படி சமாளிக்க போற? ஒரு குழந்தைய எப்படி வளர்க்க போற? உன் குழந்தைய நீ தானே வளர்க்கணும். நீ ஏன் ஒவ்வொரு குழந்தை பெற்றுக்கும் போதும் அம்மா வந்து வளர்க்கணும் வளர்க்கணும்னு நினைக்கிற? இதுலயே உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி போயிடுச்சு இல்லையா? அது ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்க தெரியல. அதுக்கு காரணம் சோம்பேறித்தனம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இதுக்கு வேற என்ன நீங்க வேணா பேர் வச்சுக்கோங்க. அம்மா வந்துட்டாங்கன்னா இங்க நான் பார்த்த குடும்பங்கள்ல சமையல் பக்க சமையல் கட்டு பக்கமே போகாத லேடிஸுங்களை நான் பார்த்துருக்கேன். போகவே மாட்டாங்க, ஒரு டீ கூட வைக்க மாட்டாங்க, ஏன்னா அம்மா வந்துட்டாங்க அப்படின்வாங்க. அப்போ நீ சமையல்காரியை நீ அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறியா, அம்மாவை கூப்பிட்டு இருக்கிறியான்றது தான் இங்கே கேள்வி. ஒரு ஒரு கெஸ்ட்டு போனால் கூட நம்ம அந்த வீட்டுக்கு போனோம்னா உடனே அவங்க அம்மாவை கூடுவாங்க, அம்மா இங்கே பாருமான்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சுட்டு ஆ வைமா டீ வைமானுவாங்க. எனக்கு ஒன்றுமே புரியாது இதனால அவங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு நம்ம இன்னும் பேர்டன் கொடுக்குறோமோன்ற ஃபீல் வரும் நமக்கு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கே நமக்கு பயமாக இருக்கும், ரைட்? அவங்கள இன்னும் அவங்க ஏற்கனவே நொந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் வேறு பாரத்தை கொடுக்குறோமா? இதுதான் எனக்கு தெரிஞ்சது. அதான் அந்த எண்டுக்கு தான் தெரியறதுக்காக நான் கேட்டேன். மற்றபடி நீங்கள் உங்கள் ஸ்பீடு வந்துட்டு இந்த இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆடியோவில் வந்து 2x போட்டால் வரும்ல, அந்த ஸ்பீடில் போச்சு உங்களுக்கு அந்த ஸ்டோரி. அது அது மட்டும் மேபி கேட்ச் அப் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்கன்னா மேபி எல்லாருக்கும் கொஞ்சம் நானா நல்லா புரியுது, பட் கொஞ்சம் ஸ்பீட் நல்லா வேகமாக இருக்குது. மற்றபடி ரொம்ப அழகாக நீங்கள் அந்த எண்டு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணது, ரொம்ப உங்களுடைய அனுபவத்தையும் கொண்டு வந்து இதில் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. தேங்க் இது யூ சார். வந்து பெண்கள் தான் பேசணும், இதை ஆண்கள் பேசக்கூடாது, பேசணும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ சார். தேங்க் யூ. செல்வா, அப்போ உங்களை கூப்பிட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் என்ன கூப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். பேசுறீங்க இல்ல, வேலம்மா கை பேசுங்க, அவங்க பேசட்டும், அப்புறம் நான் பேசுறேன். சார், நான் கொஞ்சம் வேற மீட்டிங் இருக்கு, அதனால ஓகே ஓகே மேடம் ஓகே. நான் பொறுமையா இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். நோ ப்ராப்ளம் மேடம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பேசுங்க. வணக்கம் சார். உண்மையிலே காயத்ரி ரொம்ப அழகா கதை சொன்னீங்க. சூடாமணி கதைகள் எல்லாமே சார் முதல்ல சொன்ன மாதிரி உளவியல் கதைகள் தான். ஏன்னா அவங்க கொஞ்சம் சிறு வயதுலயே கொஞ்சம் ஊனமுற்றவங்க, அவங்க அந்த ஊனமுற்ற அந்த காரணத்தினால அவங்க வந்து அந்த மாதிரி அவங்க கதைகள்ல நிறைய உளவியல் சிந்தனைகள் வரும். குறிப்பா பெண்களுக்காக அந்த காலகட்டமே அந்த மாதிரி காலகட்டம், லக்ஷ்மி, எழுத்தாளர் லக்ஷ்மி, அதுக்கு பிறகு கொஞ்சம் அனுராதா ரமணன், அப்படி பின்னால வந்தாலும் சூடாமணி வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி மாதிரி இருந்தவங்க. லக்ஷ்மி பீரியட், அவங்க லக்ஷ்மின்னு ஒரு அம்மா எழுதுனாங்களே, அந்த லக்ஷ்மி பீரியட்ல தான் சூடாமணி அம்மாவும் எழுதின காலம். ரொம்ப அந்த கதையை விரும்பி விரும்பி எல்லாரும் படிப்பாங்க. சூடாமணி கதைகள் கொஞ்சம் உயர்தர கதைகளாக கூட கருதப்பட்ட காலம் அது. அதுல இந்த கதை வந்து நீங்க பிரேமா அம்மா சொன்ன மாதிரி எல்லாராலும் விரும்பின ஒரு கதை. ஒரு உண்மையான ஒரு தாய் உள்ளம் என்பதை விட உண்மையான ஒரு பெண்ணின் மனநிலை என்ன என்பதை காட்டின ஒரு கதை. ஒரு பெண்ணுக்கு வந்து தனிப்பட்ட எண்ணங்கள், தனிப்பட்ட சுதந்திரம், தனிப்பட்ட விரிவாக்கம்லாம் இருக்குது. ஆனா அதை எப்படி அந்த தந்தை புரிந்து கொண்ட அளவுக்கு கூட ஒரு மகள் புரிந்து கொள்ளவில்லை, அதுதான் அந்த கதையில உள்ள பெரிய ஹைலைட். அந்த தந்தை புரிந்து கொண்டு அவர் போய் அடுக்கலையில போய் எல்லா வேலையும் செய்யறாரு, அவர் போய் எல்லாம் உதவி செய்யறாரு, அவரே இந்த பொண்ணு சொல்லு என்னப்பா நீங்க போய் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் கேக்குறது. இதெல்லாம் வந்து சார் சொன்ன மாதிரி, காயத்ரி சொன்ன மாதிரி அந்த காலம் இல்ல, இந்த காலத்துல ஒரு சில இடங்கள்ல புரிதல் இருக்கு, ஆனா இப்பவும் அப்படிதான் இருக்கு. செல்வா சொன்னது ரொம்ப கரெக்ட், சரியான விஷயம். அப்படியே அம்மாக்களை வந்து எப்படியெல்லாம், அதுவும் இன்னும் கேட்டீங்கன்னா முதியோர் இல்லத்துல கூட அப்பாவை கொண்டு விடுறாங்க, அம்மாவை வச்சுக்கிறாங்க. ஏன்னா அம்மா வேலைக்காரி மாதிரி வேலை செய்யற இருக்கிறான்ட்டு அம்மாவை நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. அப்பாவை விடுற ரெண்டு பேரும் பிரிச்சு அப்பாவை மட்டும் கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுறவங்க எல்லாம் கூட இன்னைக்கு இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப வேதனைக்கு விடயம். அதுலயும் குறிப்பா மருமகள் செய்யறதோட மகள்களும் அந்த மாதிரி செய்யறாங்க அப்படிங்கறத 50 வருஷத்துக்கு முன்னாலே சூடாமணி பதிவு செய்திருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வருது. இந்த அளவுல ரொம்ப அழகா கதை சொன்னீங்க காயத்ரி, வாழ்த்துக்கள். ஒரு நல்ல கதையை வெளிக்கொண்டதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். சாருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். சொல்லுங்க மேடம், பேசுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுமா காயத்ரி, ரொம்ப அழகான கதை. 50 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லப்பட்ட கதை இன்றைக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. எனக்குமே நிறைய நேரங்கள்ல அது வந்து ரொம்ப பொருத்தமா தான் இருக்கு. இப்படி உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது உடனே சொல்லுவாங்க, அது அப்புறம் தான் பார்க்க கூடாதா, கொஞ்சம் இங்க வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு போக கூடாதா, அது வந்து எப்ப பார்த்தாலும் போய் உட்காந்துட வேண்டியது, இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது, இங்க அந்த பிள்ளைக்கு ஒன்றும் வேலை விளக்கி கொடுக்கறது இல்ல,
அப்படி எல்லாம் கூட சில சமயத்துல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அம்மா ரொம்ப சுயநலம் ஆயிட்டாங்க இப்பெல்லாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்டு. ஒரு இது யூடியூப் வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு உட்காந்தா, இப்ப என்ன அவசரம், போடலாம் இருங்க, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அதை எடுக்கிறது, இவ்வளவு அவசரமா அந்த ஷார்ட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அவங்க பாட்டுக்கே கேட்டுட்டு இருப்பாங்க, நான் பாட்டுக்கே என் வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எவ்வளவு காலத்துக்கு தான் நம்ம அப்படியேவே இருக்க முடியும், நமக்குன்னு சிலதை வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டாதான் நம்மளும் கொஞ்சம் சரியா போக முடியும் அப்படிங்கறதுனால அப்படியெல்லாம் பண்ணிக்கிறது தான். ஆனா அது வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்குது அப்படிங்கறத வந்து இன்னைக்கு சுற்று வட்டாரங்கள்லாம் முழுமையா நம்மளால பார்க்கவும் முடியுது. நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கதான் இருக்காங்க. இங்க படிக்கிறவங்க ஒருத்தவங்க படிக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு இதுக்கு போகணும், போய் கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது, உங்களுக்கு எதுக்கு இத்தனை வயசுக்கு மேல, இப்ப சான்ஸ்கிரிட் படிக்கலன்னா ஒன்னும் நடக்காதோ, எல்லாம் இருங்க நீங்க பாட்டுக்க விட்டுட்டு கிளம்பிடுறீங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கதான் இருக்காங்க. அது மகளோ மருமகளோ யாரா இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. அது வந்து இந்த உலகத்திலேயே நிகழக்கூடிய ஒன்றுதான், அது எல்லா இடங்கள்லயும் உண்டுதான், அந்த மாதிரிதான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேம்மா காயத்ரி. ஆனா ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகு, வாழ்த்துக்கள்மா, தொடர்ந்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம். ஸ்டீபன் சாருக்கும் வணக்கம். செல்வராஜ் சொன்னது முழுக்க முழுக்க ரொம்ப சரியான ஒரு உண்மைதான். அது கூப்பிட்டு போய் வச்சுக்கிட்டு அவங்க என்ன கேட்டாங்களா, ஆனா சுத்தி கொண்டு போய் காட்டுறது, நீங்க காட்டணுமேன்னு காட்டுறீங்க, எல்லாமே சரிதான். அதெல்லாம் எல்லாமே நம்ம அனுபவத்துல எல்லாத்தையுமே தப்பாகாது. அதனால உலகம் முழுக்கவுமே பெண்கள் அப்படின்னு சொல்லும் போதே கொஞ்சம் வந்து இவங்க இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் தான் செய்யணும், இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அவங்க எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னால இதையெல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எவ்வளவு காலம் வரைக்கும் போகுங்கிறது தெரியல, ஆனா போகும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப வாழ்த்துகள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதுக்கு என்ன காரணம்னா, அம்மா அவங்களும் ரெடியா இருக்கிற, அதுதான் அது ஒரு காரணம். இது வசந்தி மேடம் பேசுங்க. தவறா எடுத்துக்காதீங்க, நிறைய இடத்துல நான் எப்படி இப்படி அம்மாக்கள் வந்து இப்படி இருக்காங்கன்னு பாக்கும்போது, அவங்களுக்கு வந்து அவங்க மாமியார வந்து வேறவங்களா பாக்குறாங்க. இவங்க வேலை செய்யறது தெரியல, மாமியாருக்கு இடம் கொடுக்காம இவங்க வந்து இருக்கிறது அவங்க ஒரு ப்ரைடா நினைச்சுக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். தப்படுது, நான் பார்த்தது நான் சொல்றேன். வசந்தி மேடம் பேசுறீங்க. கொஞ்சம் போக வேண்டியிருந்துச்சு சார், அதாவது ஒரு நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அதனால நான் வந்து முழுசும் கேட்கல ஆக்சுவலா, ஆனா கொஞ்சம் கேட்டேன், அதுக்கப்புறம் கடைசியில கொஞ்சம் கேட்டேன், அப்புறம் எல்லாரோட பின்னோட்டத்தையும் கேட்டேன். இது என்னன்னு புரிஞ்சிருச்சு எனக்கு இந்த கதை. அதாவது என்ன ஆரம்பிக்கிறது அப்படின்னா, முதல்ல யார் மேல தப்பு அப்படின்னு நான் பார்க்கும்போது, குழந்தைங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க சரிதான், ஆனா அது பேரண்ட்ஸோட தப்பு. பேரண்ட்ஸ் தான், பேரண்ட்ஸ் வந்து முதல்ல இருந்தே, ஹே உன்னோட வேலையை நீ பாத்துக்க, என்ன வேலையை நான் பாத்துக்கிறேன், உனக்கு வந்து அந்த நம்ம கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கையில வாயில ஊட்டி காஃபி ஆத்தி ஸ்கூலுக்கு போறதுக்கு முந்தி ஷூஸை போட்டு, இப்ப என் பையன், என்னோட பேரன் 4 வயசுங்க, அவன் தானே ஷூஸ் போட்டுக்கிறான், தானே ஷூஸ் போட்டுக்க வந்தவனே எடுத்து வச்சிருவான், தன் ஜாக்கெட் எடுத்து ஒரு இடத்துல மாட்டுறான், அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் திறந்து கொண்டு சிங்க்ல போட்டு வரான். இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கல நம்ம பிள்ளைங்களுக்கு. ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம மேல டிபெண்ட் பண்ண வச்சுட்டு, அப்புறம் கடைசியில் அவங்க வந்து நம்ம அது கேட்டா எத்தனை பேருங்க எப்படா இந்த பிள்ளைங்க அமெரிக்காவுக்கு நம்மளை கூடுவாங்கன்னு முதல்ல வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு கனவு லேண்ட் மாதிரி இருக்கு. வந்து ஒரு மாசத்துல நொந்து போயிடுறாங்க, ஐயோ ஐயோ இதுதான் இந்த ஊரு, இங்க இருந்து வெளியில எட்டி பார்க்க கூட முடியல, மனுஷங்களையே பார்க்க முடியல, இங்க வந்து ஆம்பிட்டுக்கிட்டோமே, அடுத்த தடவை வரும்போது அவங்களுக்கு கசப்பா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஆனாலும் ஒரு பெருமை, நான் அமெரிக்காவுக்கு போறேன் அமெரிக்காவுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு திரியறவங்க நம்ம ஊர்ல எல்லாரும் இருக்காங்க. நான் அங்க பாதி இங்க பாதி இருக்கேன்னு ஒரு அம்மா சொல்லிச்சேன்ட்ட, அது எனக்கு தெரியும் உங்களோட விஷயம் அப்படின்னு நான் உள்ளுக்குள்ள நினைச்சேன். இந்த மாதிரி இங்க வந்து வந்துகிட்டு அவங்க செல்வா சொல்றது கரெக்ட், இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ற குரூப்பே உலகத்திலே கிடையாது. இந்த நம்ம பிள்ளைங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க பாருங்க, நம்ம பேரண்ட்ஸ அவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அவங்க இவர் சொல்றாப்புலதான், ஒரு அம்மா வந்து எனக்கு தெரிஞ்ச அம்மா, அவங்களுக்கு வந்து குழந்தைய பார்க்கும் போது கீழே விழுந்து அவங்களுக்கு கால் ஃபிராக்சர் ஆயிடுச்சு, ஃபிராக்சர் அல்ல டர்ன் ஆயிடுச்சு. அந்த அவங்களுக்கு கொண்டுட்டு வந்த இன்சூரன்ஸ் அவங்களுக்கு போக மாட்டேங்க, எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. 4 நாளா வலியிலேயே துடிச்சிட்டு இருந்தாங்க.
அவங்களை கொண்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சு அவங்களுக்கு சரி பண்ணி அவங்கள கம்ப்ளீட் ரெஸ்ட்ல வைக்க சொன்னா இந்த பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேருமே இன்னும் டிமாண்ட் பண்றாங்க அவங்க கிட்ட. அப்படி விந்தி விந்தி நடந்து நடந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சோ ஏன் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு நினைச்சேன்னா, அதாவது இதுக்கு மெயின் காரணம் நம்ம பேரண்ட்ஸ் தாங்க, பேரண்ட்ஸ் தான் காரணம். அவங்க வந்து முதல்ல இருந்தே ஒரு ஸ்டெடியா நான் ஒரு ஸ்டாண்டப், ஏய் உன்னோட வேலையை நீ பாத்துக்க, நீ காலேஜுக்கு போறியா வந்து நான் சாயங்காலம் நான் வேற லேட்டா வந்தானே நீ சாதம் வை சமைச்சு சாப்பிடு அதுக்கப்புறம் உட்காந்து படி. இது இந்த ஊர் பிள்ளைங்க அப்படி இல்லைங்க. இந்த ஊர்ல வரல வளர்ற குழந்தைங்க ஒண்ணுமே பேரண்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை, ஏன்னா அவங்க அப்படியே வளர்ந்துட்டாங்க. ஸோ அதனால இப்போ என் பையனும் சரி நான் போ அவன் ரொம்ப ஹெல்ப் வேணா மட்டும்தான் என்னை கூப்பிடுவான். ரெண்டு பேருக்கும் மீட்டிங் இருக்கு அப்போ போகும்போது நான் எங்களை கூப்பிடுறான் போறோம். மற்றபடி டெய்லி பேபி சிட் பண்ணுறதுக்கு அவன் தன் வழியை பார்த்துக்கிட்டான். நான் வச்சுக்கிறான் அதை வச்சுக்கிறான் ஏதோ பண்ணிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் குக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஊர்ல எந்த குழந்தையுமே பேரண்ட்ஸை வந்து உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா முதல்ல இருந்தே அவங்க பார்த்துடுறாங்க இந்த கஷ்டத்தை, முதல்ல இருந்தே நம்மளும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இது முழுக்க முழுக்க ப்ராப்ளம் வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் தான், அவங்க குழந்தைங்களை சொல்ல மாட்டேனா அவங்கள சரியா. எத்தனை பேர் வீட்டிலங்க அதாவது படிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்காங்க ஆனாலும் அம்மா அப்பா போய் 3 மாசம் குழந்தை பிரெக்னென்ட் ஆனவன பொண்ணு பிரெக்னென்ட் ஆனவன வீட்டில் வச்சுக்கிட்டு 6 மாசம் அதை தாலாட்டி சீராட்டி பார்த்துக்கிட்டு அப்படி கொண்டு விடுறாங்க. திருப்பி திருப்பி வீட்டுக்கு கூட்டிக்கிறாங்க. ஏய் உன் வழியை பார்த்துட்டு போ நான் என் வழியை பார்த்துட்டு போறேன்னு ஏன் இருக்க முடியல? ஏன்னா நம்மளோட அப்கிரேங்கிங் அது இதை மாற்றிக்காம நம்ம இதை இதை வந்து பேசவே முடியாது. இதை மாற்றியே ஆகணுங்க, அது எப்போ மாறும் தெரியாது. ஆனால் ஃபுல்லும் கேட்டுட்டு இன்னும் நான் கமெண்ட் கொடுக்குறேன். செல்வா சொன்னது ரொம்ப கரெக்டு, ரொம்ப பயங்கர செல்ஃபிஷ் குரூப் நம்ம குரூப்பு. வெளியில சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் இங்க பேசிக்கலாம். நன்றி. முதல்ல இருந்தே அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை. வணக்கம், வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்ததுமா. அவங்களோட பேரு செந்திருவா? ஓகே ஓகே, அதுதான் செந்திரு தான். கடைசியா செந்திரு திருவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை முடிக்கிறான் இல்லையா, அதுதான் அது. ரொம்ப அருமையா இருந்ததுமா. ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா பிள்ளைங்களை எல்லாம் வளர்த்துட்டு அவங்க எல்லாம் அவங்களோட லைஃப்க்கு போயிட்ட பின்னரு அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ஒரு லைஃப் இருக்கு. அவங்களோட வாழ்க்கைய அவங்க வாழணும், அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் அவங்க செய்யலாம் அப்படின்றதுதான் இந்த கதையில அவங்க அழகா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கதையில என்னன்னா அவங்க அந்த சென்னையை விட்டுட்டே வந்து கிராமத்துக்கே போய் தங்கிட்டு அவங்களுக்கு அந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்குது. அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்னும் போது அந்த கிராமத்துல போயிட்டு அவங்க அங்க இருந்துட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சமூக சேவகம் மாதிரி செஞ்சு எல்லாமே சொல்லி கொடுக்கணும். அவங்க அவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் வந்து மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்க வந்து அதுல ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றதான் அவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாங்க. ஆனா அவங்க பார்த்திருப்பாங்க, இதை பார்த்ததான் அவங்க ஸ்டோரியா எழுதியிருக்காங்க. ஆனா மேடம் வசந்தி மேடம் சொன்ன மாதிரி என்னோட ஜென்ரேஷன்ல எங்க அம்மா வந்து எல்லா வேலையும் எங்களைதான் செய்ய சொன்னாங்க. ஆனா இப்ப அடுத்து வர ஜென்ரேஷனா, இப்ப எனக்கு மருமகளா வந்திருக்க ஜென்ரேஷன் வந்து எல்லாம் அம்மா அங்க வந்து சாப்பாட ஊட்டிருக்காங்க. அதுங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா இவங்க பக்கத்துல உட்காந்து ஊட்டுறது. இங்க மாமியார் வீட்டுல வந்த பின்னர் யாரு ஊட்ட முடியும், ஊட்ட முடியாது இல்ல. அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. பசங்க சாப்பிடவே மாட்டாங்க, பிள்ளைங்களுக்கு தான் கஷ்டம். இப்ப இப்ப வந்து பசங்களுக்கு தான் கஷ்டம். ஆக்சுவலி பையன்க தான் வந்து கஷ்டப்படுறாங்க, ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், பிள்ளைங்க சாப்பிட்றதே கிடையாது, எழுந்துக்கிறதே கிடையாது. அப்படிதான் எல்லா அந்த மாதிரி ரொம்ப செல்லம் கொடுத்து, ஏன்னா நம்ம பீரியட்ல வந்து எல்லாரும் ஒரு 4-5 பிள்ளைங்க வச்சிருந்தாங்க. அதனால பிள்ளைங்க அது அது ஒன்ன பார்த்து ஒன்னு வளர்ந்தது. எங்க இப்ப இருக்க அடுத்த ஜென்ரேஷன்ல எல்லாம் 2, எல்லாம் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. பசங்க வந்து வேலையே செய்யறது கிடையாது. இவங்களே வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஃபர்ஸ்டே பசங்கள வீட்டுக்கு வரையாவா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பொண்ணுங்களை வந்து வீட்டுக்கு வர வச்சுக்கிறாங்க. அவங்க இன்னமும் செல்லம் கொடுத்து அந்த பசங்களோட எல்லாமே அவங்க செஞ்சு கொடுத்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. நான் இருக்கிற ஆதங்கத்துல நான் சொல்றேன், ஏன்னா இனிமேல் இருக்கிற ஜென்ரே. ஆனா என்னோட பையன் அதுவே பெரிய பையன் வெளியில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன், இப்ப ஃபாரின்ல போயிட்ட பிள்ளைங்க வந்து அழகா வளர்க்குறாங்க. ஏன்னா அந்த பசங்களும் மேடம் சொன்ன மாதிரி என்னோட கிராண்ட் டாட்டர் வந்து இப்ப 1 வயசுல போச்சு, 3 வயசுல வரும்போது அழகா அது ஸ்பூனையும் ஃபோர்க்கையும் பிடிச்சி டேபிள்ல வச்சு அழகா சாப்பிடுது.
தோசை ஆகட்டும் இட்லி ஆகட்டும் எல்லாத்தையும் அவ வந்து அழகா சாப்பிட்றா. அதே மாதிரிதான் அவளே அவளோட ஷூ போடுறா, அவளோட ட்ரெஸ் போடுறா, எல்லாமே பண்றா அவ. அதுதான் வந்து இப்ப வந்து இன்னமும் இப்ப வந்து ரொம்ப சின்ன பையன், நம்மளா இருக்கும்போது கூட ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் தனியா போனோம், பெண் பிள்ளைகள் தனியா போகணும், நம்ம ரிக்ஷாவிலயோ ஆட்டோலயோ பஸ்லயோ ஏ சைக்கிளையோ ஏ போகணும். ஆனா இந்த ஜென்ரேஷன் வந்து பிள்ளைங்களை பெரிய பிளஸ் டூ வரைக்குமே பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப நிலமை அது மாதிரி ஆயிடுச்சு. இப்ப பொம்பளை பிள்ளைங்கள ரொம்ப பொத்தி பொத்தி இப்ப வளர்க்குறாங்க. நம்மளே பார்க்கும்போது கஷ்டமா இருக்குது. எங்க போனாலும் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு தான் போறாங்க, கூப்பிட்டு தான் வராங்க. அது வந்து அவங்க வந்து ரொம்ப சேஃப்காக அதை மாதிரி பண்றாங்க. ஆனா அந்த பசங்க வந்து அதை வந்து கொஞ்சம் அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு காலத்துக்கு அப்புறமா ஒரு லைஃப் அவங்களுக்கு இருக்கு, காலம் ஃபுல்லா நம்மளுக்கே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அந்த பிள்ளைங்களும் நினைக்கணும். ஆனா ஒரு சில வீட்டுல அம்மாக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா வேலை செய்யறாங்க, அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். பொண்ணுங்களே வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. அம்மாக்களும் வந்து நீ போய் உக்காரு, நீ டயர்டா இருக்கிற, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இதுதான் இந்த கதை வந்து அவங்க அந்த காலத்துல எழுதியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு மேரேஜ் ஆகாத ஒரு லேடி வந்து அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னும் போது இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள்மா, அருமையான ஸ்டோரி. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. தேங்க்யூ. வாங்க ரத்னவடி சார் பேசுங்க, பேச வேண்டியது நம்ம. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரொம்ப அருமையான இலங்கையில எப்படி சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அந்த கதையை நீங்க நல்லா ரசிச்சு சொன்னீங்க. அது அது எனக்கு ரொம்ப விருப்பமா இருந்துச்சு. அதுல அப்பப்ப சிரிச்சு அந்த இமோஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்களே வெளிப்படுத்தி இருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. அதை விட நீங்களே கொடுத்த பின்னோட்டம், அந்த கதையை பற்றிய விமர்சனங்கள் என்று சொல்லலாம், அது ரொம்பவும் ஆழமா இருந்தது. அது கொஞ்சம் அறிவுபூர்வமா இருந்தது, ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி. என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் பார்த்த விஷயம், நான் வந்து திருமணமாகி 5 நாட்கள்லேயே வைஃபோட சவுதிக்கு போயிட்டேன்னா, அப்போ அங்கதான் எனக்கு 2 பசங்களும் பிறந்தாங்க. அப்ப அங்க எனக்கு ஒரு உதவியுமே தேவை. முதலாவது பிள்ளை பிறந்த சமயத்துல எங்களை கொஞ்சம் ஒரு ஒரு டென்ஷனா இருந்த, எப்படியேன்னு சொல்லியேன் எங்களை அந்த கம்பவுண்ட்லயே கிளினிக்கும் இருந்தபடியா கொஞ்சம் ஆறுதலா இருந்த போதிலும் வைஃபை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. நான் அவக்கு கூடுதலா நம்ம லஞ்ச் டைமுக்கு வரைக்கு நான் குளிப்பாட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்து எல்லாத்துக்குமே பேருந்து அந்த பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வர அந்த பிள்ளைகளுக்கு வைஃப் சொல்லி சொல்லி இப்ப நீங்க ஆர் வசந்தி அம்மா சொன்ன மாதிரி அது எல்லாத்தையும் அப்படி அப்படியே செய்து செய்து அப்படியே அந்த பிள்ளைகள் அந்த மாதிரி தான் வளர்ந்து கொண்டு வந்தாங்க. உங்களந்த கணக்கு உங்களந்த அந்த டைம் 12th மட்டும் இங்க இருந்து படிச்சாங்க. அப்ப அங்க அவங்க தங்கட தங்கடவே இல்லை, தாங்களே போய் ஷவரை பிடிச்சு குளிக்கிறதாவது, தாங்களே போய் இதை என்ன டாய்லெட்டுக்கு போறதாவது, வெளிக்கிட்டு கொண்டு வர்றது, அப்படியே வசந்தி அம்மா சொன்ன மாதிரி தான் நம்ம பிள்ளைகள் அது அப்படி வைஃப் ட்ரெயின் பண்ணேன். சில சமயத்துல நான் பார்த்தேன், நான் தான் அதுக்குள்ள போய் ஹெல்ப் பண்ண போறது கூடுதலாக நான் அது இல்லை இல்லை நான் சரி அந்த பிள்ளைகளை விரட்டாதீங்கன்னு நான் சொல்லுவேன் வைஃபுக்கு இல்லை இல்லை. ஆனா அவ அப்படித்தான் பழக்கி கொண்டிருந்தா. அப்ப அந்த 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 பழக்கம் இப்ப இங்க நம்ம பேர பிள்ளைகளோட நான் இருக்கிறேன். இப்ப கொழும்புல நான் இப்ப பேர பிள்ளைகளோட இருக்கேக்க அதே பிடியத்தான் என்னுடைய வைஃப் பிடிப்பா. அப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் கொஞ்சம் கூடுதலாக நான் வாலண்டியர் பண்ணி நான் சரி சரி விடுங்க விடுங்க நான் பாக்குறேன், இப்ப சாப்பாடு தீத்துறதுண்டான்னு இல்ல எடுத்து எடுத்து சாப்பிட விடுங்க நீங்க. அவன் இங்க நீங்க எப்படி செய்ய வேணாம், நீங்க கொடுங்க அவனுக்கு சாப்பிட்டா சாப்பிட்டு நல்லட்டா இருக்கட்டும் என்று சொல்றேன். நான் போய் பேருந்து தீத்துறது. அப்ப அது அந்த வைஃபுக்கு என்னடா எங்களுக்கு என்னன்னு சொன்னா வைஃபும் இந்த மகளும் வேலைக்கு போறவ மருமகனும் வேலைக்கு போறோம், 2 பேரும் வேலை. அப்ப நாங்க தான் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு. ஆனா வைஃப் அந்த தன்னுடைய சுதந்திரத்தை எடுத்துக்கொள்ளுவான். அது அதுக்கு நான் ஒண்ணும் அது அது அதை பொறுத்த மட்டும் மகளும் அதை விட்டு கொடுத்துருவா. அவ செய்யல இன்றைக்கு ஒரு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொலீக்ஸ் எல்லாம் வெளியில இருந்து வருவாங்க, இருந்துட்டு 1 மாசத்துல 1 நாளுக்கு அவங்கள ஒரு கெட் டுகெதர் போகணும்னு சொன்னா மகளும் எல்லாத்தையும் செட் பண்ணி ஓகே ஓகே நீங்க போயிட்டு வாங்கம்மா அப்படி நேரத்துல டின்னர் அது இருக்கு அப்படி என்று நாங்க கொண்டே விட்டு அப்படி எல்லாம் அது எல்லாத்தையும் செய்துடுறது. அப்ப அந்த அனுபவம் இருக்கு. ஆனா சில இடங்கள்ல நீங்க சொன்ன போல சில இடங்கள்ல இல்ல பல இடங்கள்ல என்று நான் சொல்லலாம், இங்கேயும் அப்படி இருக்கு. இப்ப நான் இப்ப இது நல்ல ஒரு பொருத்தமா இந்த கதையா இருந்துச்சு என்னட்டா, இப்ப ஒரு 3-4 நாளுக்கு முந்தி நான் ஒரு என்னுடைய ஃப்ரெண்ட்ன்ற வீட்டுக்கு போயிட்டேன் போயிருந்தேன்.
அப்ப போயிருக்க இந்த 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 என்ன இந்த சரிகமப்பா சூப்பர் சிங்கர் அந்த நிகழ்ச்சிகளை நான் விருப்பமா பாக்குறது. அப்ப நான் மீன் அவருக்கு சொன்னேன், ஐயோ அது ரெண்டு மணித்தையெல்லாம் உட்கார்ந்து, நீ ஏன் ரெண்டு மணித்தான், இந்த ஃப்ரெண்டுக்கு நான் சொன்னேன் ரெண்டு மணித்தையெல்லாம் நீ உட்கார்ந்து நீ பார்க்க தேவையில்லை, அந்த நேரம் தான் பார்க்கணும் இல்ல கம்ப்யூட்டர்ல என்ன இந்த இதுல யூடியூப்ல எல்லாம் பேர்ந்து வந்துடும், தனியா ஒரு மணி நேரத்துக்குள்ளே அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றும் இல்லாம நீ பாக்கலாமட்டு அது கொம்பிட்டு அந்த அது அந்த லேப்டாப் தானே அது மகள் கொண்டு போயிடுவான், அவர் மகள் ஒரு டாக்டரா இருக்கு அவ கொண்டு போயிடுவான், நான் சொன்னேன் நீ ஒரு கம்ப்யூட்டரை வா, நீ ஒரு லேப்டாப்பை வாங்க, நீ அண்டு அதை மகள்கிட்ட சொல்லி ஒன்று வாங்கு, நீங்களும் அதை அவ அவ கொண்டு போயிட்டா ஒன்றுமே இல்லாம இருக்கிறதா வீட்டுல, நீ எத்தனையோ வேலையில நீயும் பார்க்கலாம் தானேன்னு சொல்லி நான் என்னுடைய அந்த ஃப்ரெண்டுக்கு ஸ்ட்ராங்கா சொன்னேன், இங்க உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கத்தான வேணும், நீங்களும் அனுபவிக்கத்தான வேணும், அவங்கள் சொல்றது எல்லாத்தையும் படி செய்யறதே அவங்களும் தேவன், இவர் ஒரு அப்பாவி மாதிரி, நான் அவரை கொஞ்சம் உரைக்கத்தான் இப்ப ஒரு ஒரு நாலஞ்சு நாளுக்கு முந்தித்தான் அவருக்கு கொஞ்சம் உரைக்கத்தக்காகத்தான் நீங்களும் உண்டு, ஐபை என்ஜாய் பண்ணத்தான வேணும், நீங்க ஒரு லேப்டாப் பண்ண நீங்க வாங்குங்க, வாங்கி வீட்டை வச்சுக்கொண்டு நீங்க அது எல்லாத்தையும் செய்யுங்க எல்லாத்தையும் நான் அப்படி சொன்னேன். அப்படி தாங்களாகவே உணர்ந்து மற்றது இன்னொரு விஷயத்தை யாரு சொன்னது யாரோ ஒரு ஆக்கள் சொன்னாங்க விருப்பமாக அதை செய்யறேன்டா, சில பேர் விருப்பமாக செய்வாங்க, இப்ப இந்த விஷயம் இந்த விருப்பமாக செய்யறன்ற விஷயம் அது ஒரு அவர்களுடைய அறியாமையே அல்லது அவர்களுடைய இயலாமையை எக்ஸ்ப்ளோய்ட் பண்றேன்றதை நான் சொல்லுவேன். இது வந்து நாம பாக்குறது வந்து இதை என்னத்தோட கம்பேர் பண்ணலாம்டா, இந்த இந்த சாதி விஷயங்கள் இருக்குது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல அந்த காலத்திலே எல்லாம் நம்ம என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்ற கதை, அந்த பஸ்ல எல்லாம் பின்னுக்கு ஒரு அஞ்சாறு சீட்டு எடுத்துடுவாங்க, அந்த சீட் அது அது வந்து அந்த குறைஞ்ச ஜாதியாக்கள் வந்து பின்னுக்கு கீழே இருக்கிறதுக்கு சீட்லயே இருக்க இல்லாது, ஆனா அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரியே இல்லை, அதை அவங்களை அக்செப்ட் பண்ணிடுறாங்க, அது அது நாம அப்படித்தான் இருக்கு, அது நாம இந்த சாதியில பிறந்துட்டு அது இப்படித்தான் இருக்கணும், கோயிலுக்கு ஐயோ நாம என் கோயிலுக்கு போகணும் அது பாவம் இல்லையா ரெண்டு, அதை அவங்களுக்கு ஹாப்பியா எடுத்துடுறாங்க, அவங்களுக்கு அது ஒரு மனக்குற மாதிரியே இருக்கிறது இல்லை, அதை என்னட்டு சொன்னா அது எக்ஸ்ப்ளாய்டேஷன், அது அவங்களுக்கு அப்படி செய்ய வைக்கிறது புலதானே என்று சொல்லி நாம உணர்ந்து அதை அதை செய்ய வைக்கணும். அது மாதிரி தான் இந்த பேரண்ட்ஸையும் அவங்க ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு சந்தோஷமா செய்யறாங்கன்றதுக்காண்டி அவங்கள அப்படி விட்டு வச்சிருக்க கூடாது, அதை நாம அதுக்கு அவங்களுக்கு இடத்தை அவங்களுக்கு அந்த தேவையான அந்த ஸ்பேஸ் அதுகளை கொடுக்கணும். அப்படியாக இந்த பல விஷயங்கள் இதுல இருக்கு. இந்த பேரண்ட்ஸ் என்னுடைய அம்மா 96 வயசு ஊர்ல இருக்கிறா, அப்ப அவ என்னுடைய சிஸ்டர்ஸ் அவங்கள பார்த்து கொள்ளுவாங்க, ரொம்ப கஷ்டம் அவங்க என்ன அம்மாவுக்கு மெமரி போயிட்டுது, அப்ப மெமரி போயிட்டா அதை சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு ஒரு சாப்பாட்டை கொடுத்து ஒரு 10 நிமிஷத்துல திருப்பி கேட்பா எங்க சாப்பாடு எங்க தரையில, ஐயோ காலம் முடக்கம் சாப்பாடு இல்லாம பட்டினி போடுறாங்களே சொல்லி அப்ப தங்கச்சி வேறோட சண்டை பிடிப்பான், அப்ப அப்படின்னு டொலரேட் பண்ணி அதை பாத்துக்கணும். சின்ன பிள்ளைகளாம் இருந்த பார்த்து அவர்கள் அறியாத காலம் அது, அவ நான் சொல்றது நீ அதை மனசை கவலைப்படாதேங்க, அது அது அம்மா இல்லை அது ஒரு புது பிறவி, எங்கட அம்மா போயிட்டா எப்போ மறதி போனதோட அம்மாவும் போயிட்டா, இது வேற ஒரு பாவம் ஒரு உயிரோட இருக்கிறத அவருக்கு நாங்க அதை கவனிச்சு அதை செய்ய வேண்டியது நம்ம கடமை, அதை நாம அப்படி நாம சின்ன பிள்ளையா இருக்கேக்க இப்படித்தானே நாம என்னவோ தெரியாத விஷயம் சும்மா அப்படி கண்டபடி எல்லாம் அம்மா அப்பாவோட சண்டை பிடிச்சி அதை கொண்டா இதை கொண்டாண்டு என்னத்தை கேட்கிறோம்ட்டு மறந்துடுவோம், சின்ன பிள்ளைகள் அப்படித்தானே மறந்துடும், இன்றைக்கு பேசினாலும் நாளைக்கு மறந்துடும், அப்படியான ஸ்டேஜில் அவங்க இருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் பார்க்க வேண்டியது எங்களுடைய கடமைன்னுட்டு அவங்க எங்களை அப்படி பார்த்தாங்க, ஆனபடியாக நாங்கள் இப்போ அவங்கள அந்த ஸ்டேஜில் வச்சு பார்க்கணும்னு சொல்கிறேன். மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு படிப்பினையான கதை, இது பலரும் இதை கேட்குறாக்களும் சரி இந்த பல பேருக்கு இது ஒரு அனுபவத்தை பங்கு பகிர்றதுக்கான, இப்போ எங்களுடைய பேருந்த அமுதா அம்மா அப்போ அப்படி மற்ற பல பேர் தங்களுடைய அந்த மன ஆதங்களை ஆமா இப்படி இருக்குதா என்று சொல்லி நாம அதை அந்த இந்த சமூகத்துக்கெல்லாம் நாங்க வாழ்றோம் என்று சொல்லி அறியேக்க இது சாதாரணமா நடக்கிறது போல இருக்கு, அப்ப நாம இதுக்கு எதிராக இப்படி எங்கள் இந்த வாழ்க்கையை கொண்டு போகணும் என்ற ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்குற மாதிரியான ஒரு அருமையான கதை, அதை நீங்க அழகாக சொன்னீங்க. அவங்களுடைய அந்த பின்னூட்டத்துல பல கருத்துக்கள் நல்ல கதையை விட கூடுதலான கருத்துக்கள் என்று நான் சொல்லுவேன், நல்ல கருத்துக்களை சொன்னீங்க, பின்னூட்டத்துல கொடுத்தவர்கள் சிவா பல பேர் எல்லாரும் நல்ல செல்வாக்கள் நல்ல கருத்துக்களை சொன்னார்கள், ரொம்ப ரொம்ப நன்றி, மிகவும் பயனுள்ள ஒரு கதை, நன்றி நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா நன்றி சார் நன்றி நன்றி வாங்க வினயத்தை சார் பேசுங்க. மகிழ்ச்சி. மூன்று செய்திகள் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒண்ணு திருமிகு நம்ம காயத்ரி அவர்கள் அந்த செலக்ஷன் ஆஃப் ஒரு ஸ்டோரி நல்ல ஸ்டோரி எடுத்து ஷார்ட் ஸ்டோரி அதை ரொம்ப சிறப்பா அதை பிரசன்ட் பண்ணாங்க. நண்பர் ரத்னவடிகள் சொன்னது மாதிரி அதனுடைய கருத்துக்களையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு இனி ஒரு
டிஸ்கஷனை இனிஷியேட் பண்ணது மாதிரி, கலந்துரையாடலை பண்ணது மாதிரி நல்லா பண்ணாங்க, ரொம்ப சிறப்பு. அவர்களை பாராட்டுறேன். நான் இதுல ரெண்டாவது முயற்சின்னு நினைக்கிறேன், வாழ்த்து. அதுக்கப்புறம் அந்த கதை, அதாவது சூடாமணியை நான் பலகாலமா படிச்சுட்டுவேன். நான் கனையாழின்னு ஒரு புத்தகத்துல எழுதினதுல இருந்து அவங்கள படிக்கிறேன். அவங்களுடைய கதைகள் எல்லாம் முதல்ல படிக்கிற போது சாதாரணமா தெரியாது, அப்புறம் ரொம்ப கனமான கதைகள். இதே தடத்துல நம்ம சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, அல்லது பச்சை கழுத்துடன் ஒரு சிவப்பு பறவை, அது ஒரு புத்தகம். அதுல நான் மூன்று நாலு கதைகள் நான் பேசியிருக்கேன். சூடாமணி அதே காலகட்டத்துல கலைமகள் எல்லாம் எழுத ஆரம்பிச்சவங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு சிமிலாரிட்டி அந்த கதைகள்ல. அதுக்கப்புறம் மூன்றாவதாக நான் ரொம்ப பார்த்த விஷயம், எல்லாருடைய பின்னூட்டங்கள் அவங்கவங்க அவங்க அனுபவத்தோட சேர்த்து. நம்ம செல்வா சொன்னதுல மாதிரி, இது சோம்பேறித்தனம். எது எது இதுக்கெல்லாம் அடிப்படைனா அந்த சோம்பல்ங்கிறது. அது யார்கிட்ட இருந்தாலும், தாயிட்டையோ தந்தையிட்டோ, இது பெரிய உளவியல், இது காம்ப்ளெக்ஸான உளவியல். அது இப்போ பிள்ளைக அவங்க குடும்பம்னு வர்றபோது, இப்ப எங்க வீட்டுல ரொம்ப கடுமையா ரொம்ப நல்லா வேலை வைப்பாங்க வாய்ஸு. பொண்ணுகள்லாம் அவங்க அவங்க அந்த ஃபேமிலி ஆரம்பிச்ச போது அதிகமான வேலை பார்த்தவங்க இல்லை. ஆனா அந்த ஃபேமிலி அவங்க ஃபேமிலிய ஆரம்பிச்ச போது அவங்க எல்லாரும் ரொம்ப அழகா அம்மா மாதிரியே பண்றாங்க. இன்றைய பிள்ளைய பல சூழல் இருக்கு, அது சொல்லி வளர்க்கல, சில பேர் சொல்லி வளர்க்கிறாங்க, அது நல்லா இருக்கு. அதனால இதுல ஒண்ணு சொல்ல தெரியலேங்கிறேன். நான் இப்ப சொல்ல வேண்டியது, ஒரு காம்ப்ளெக்ஸான உளவியல். சில பிள்ளைக உணர்ந்து செய்யுதுங்க, சில பிள்ளைக அம்மா செய்யறாளே நம்ம சும்மா இருப்போம்னு அது சோம்பேறித்தனம். மனசுல இருக்கிற ஒரு சோம்பேறித்தனம் உடம்ப வளைக்காதது. அழகா சொன்னாங்க அமுதாமிடம், எல்லாருமே ரத்ன வடிவேல் சார், சிவகுமார் சார், எல்லாருமே இங்க பேசினவங்க எல்லாருமே ரொம்ப வசந்தி மேடம் அழகா சொன்னாங்க, மாலதி மேடம் அவர்களுடைய இதை சொன்ன. இன்னைக்கு பிள்ளைக்கு ஊட்டி விடத்தான் செய்யறாங்க. இதெல்லாம் ரொம்ப அது சோம்பல் பட்டுக்கிட்டு அது ஒரு மூணு வெற்றியை வச்சுக்கிட்டு அப்புறம் இது மூணுக்கு அப்புறம் நாலு ரொம்ப கஷ்டப்பட்டு ஊட்டுறாங்க. இதெல்லாம் எல்லாரும் வச்சுட்டு நடக்குது. ஆனா நான் கடைசி முடிவா சொல்ல விரும்புறது, வேற என்னதான் செய்ய போறாங்க? அதாவது எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கணும்ல, அதாவது வேற என்னதான் பண்ண போறோம்? நல்ல எப்படியோ மனசுல யாருக்காவது அடுத்தவங்களுக்கா செய்யறாங்க. அந்த மனசுல இருக்க ஒரு பாசம்ங்கிறது தான் இதுக்கெல்லாம் கீழே அடித்தளமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி சும்மா இருந்து அந்த அந்த இது என்ன பண்ண போறாங்க? அந்த நேரத்தை என்னத்தை படிச்சு கிழிச்சிட போறோம்? ஏதோ உதவியா இருந்துட்டு போகுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அத்திரவழிகள் சரலாம் சொன்னாங்க, அந்த உதவியர் இந்த பின்னாடி இருக்க இதையெல்லாம் எடுத்துட்டு கடைசியில அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறது மாதிரி தான் இதுக்கு நம்ம போகப்படாதோ அப்படிலாம் நினைச்ச காலங்கள். இது ரொம்ப ஒரு பலரும் பலரையும் சிந்திக்க பார்க்க வேண்டியது, இயன்றவரை செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அந்த ஒரு அந்த ஒரு உச்சம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லைகளை தாண்டுகிற போது இது மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பல குடும்பங்களை பார்க்க சிந்தை மேடம் சொன்னாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டை கூட அதாவது அமெரிக்காவில இருக்கலாமா, நோய் இல்லாம நோய் பத்திரம் வந்துடப்படாதான், போயிட்டு போயிட்டு வரலாமா அப்படி சொன்னாங்க. அமெரிக்காவுக்கு போகலாம் சார், ஆனா வியாதி பத்திரம் அங்கே இருக்கும்போது வந்துடப்படாது அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சார் நன்றிங்க, மிக்க நன்றிங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சார். பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ணிக்கோங்க. மைக் ஆன் பண்ணுங்க சார். உங்க மைக்கு? ஆ ஆ எஸ் 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 இப்போ வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல அம்மையார் காயத்ரி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கதை 1950 வருடங்களிலே எழுதப்பட்டது, 50 வாக்கில.
இன்றைக்கு 2024 வந்தும் கூட ஏறத்தாழ 75 ஆண்டுகள் ஆகியும் கூட இதே நிலைதான் இன்றைக்கும் நீடிக்கிறது என்பது மனதை வருத்துகின்ற ஒரு செய்தி. இதோடு தொடர்புடைய ஒரு கதை, அதை சொல்வதற்கு எனக்கு ஒரு 3 நிமிடம் அவகாசம் தாருங்கள். தன் குழந்தையை வளர்ப்பதற்காக மாமியார் வந்து வீட்டிலே அமெரிக்காவிலே இருந்து வளர்த்து கொண்டிருக்கிறார். ஐயா கட் ஆயிடுச்சுங்க. திரும்ப மைக் உங்க மைக் ஆன்ல இல்ல? ஓகே ஓகே. மாமியார் வந்து நீண்ட காலம் ஆகிவிட்ட காரணத்தினால அவர்கள் ஊருக்கு போக வேண்டும் என்கிற ஒரு சூழல் எழுகிற போது தன்னுடைய தாயை அழைத்து கொள்ளலாம், மாமியாருக்கு டிக்கெட் போட்டு அவங்கள தமிழ்நாட்டுக்கு அனுப்பிடலாம், தன்னுடைய தாயை அழைத்து வரலாம் என்று அந்த பெண் நினைக்கிறாள். உடனே தன் தாய்கிட்ட ஃபோன் போட்டு அவங்க பேசுறாங்க, அம்மா இது மாதிரி நீ வரணும், சின்ன குழந்தையா இருக்கு, குழந்தையெல்லாம் பார்த்துக்கணும், நீ வரணும் அப்படின்னு சொன்னப்போ அந்த அம்மா வந்து டோட்டலாக ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. இல்லை என்னால் முடியாது, நான் வரமாட்டேன். என்னம்மா இப்படி பேசுறீங்க, பேர பிள்ளையா அப்புறம் யார் பார்த்துக்கிறது, நானும் வேலைக்கு போகிறேன், எங்கள் வீட்டுக்காரரும் வேலைக்கு போகிறாரு, வந்த மாமியாரும் வந்து ரொம்ப நாளாச்சு அவங்க போகணுங்கிறாங்க, நீ இந்த காலத்தில் இந்த நேரத்தில் வந்து எனக்கு உதவியே இல்லாட்டி எனக்கு யார் இருப்பா அப்படின்னா. அப்போ வந்து தாய் சொல்லிடுறான், என்ன சொல்லிடுறான், நிச்சயமா நான் வர முடியாது, என்னை சமாதானப்படுத்தணும்னு நினைக்காத, நான் வந்து இதுவரைக்கும் எனக்கு 65 வயசு ஆகி போச்சு, 65 ஆண்டு காலமாக எங்கள் குடும்பத்திற்காக மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் என்று அவர்களுக்காக உழைத்தேன், அதன் பிறகு உங்களுக்காக உழைத்தேன், பெண்ணை வளர்க்க வேண்டும், பிள்ளையை வளர்க்க வேண்டும், அவளுக்கு கல்யாணம் பண்ணணும், இப்படி எல்லாம் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அடுத்தவர்களுக்காகவே நான் வாழ்ந்து விட்டேன், இனி இருக்கிற காலத்தை நான் எனக்காக வாழ வேண்டும், எங்களுக்காக வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறேன். இந்த பொண்ணு வந்து குதிச்சு போறா, தன்னுடைய கணவன்கிட்ட கரசனமா பேசுறா, என்ன எங்க அம்மா இப்படி இருக்கிறாங்க, 65 வயசு ஆச்சு, அவங்களுக்கு வீட்டுக்காரர் கூட அவங்களுக்கு அப்பா கூட தான் இருக்கணுமா, அவங்களுக்கு ஒரு பிரைவசி கேட்குதான், இதெல்லாம் என்ன உலகம் அப்படி இப்படின்னு ரொம்ப கணவன்கிட்ட சொல்றா. கணவன் வந்து நீ பொறுமையா இரு, நான் பேசுறேன் அத்தைக்கிட்ட அப்படின்னு சொல்லி கணவன் அத்தைக்கிட்ட பேசுறாரு போன்ல, அம்மா நீங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றீங்க, என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மருமகன் கேக்குறாரு. அந்த மருமகன்கிட்ட சொல்றாங்க, தம்பி நான் வந்து எனக்கு திருமணம் ஆகி என் கணவன் வீட்டுக்கு வந்த காலத்திலிருந்து எனக்கு 3 நாத்தனார்கள் 2 குழுந்தனார்கள், என் கணவன் தான் மூத்தவன், அவர்களுக்காகவே நான் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் வாழ்ந்து முடித்து விட்டோம், அவர்களுக்காக வாழ்ந்து அவர்களுக்கு திருமணம் செய்து விட்டு அவர்களை எங்கள் வீட்டிலிருந்து அனுப்பிய பிறகு எனக்கு பிறந்த பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளைங்க 1 ஆம்பளை பிள்ளைங்க, இவங்களை வளர்க்கறதுக்காக நான் பாடுபட்டு இப்ப எல்லாருக்கும் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி அவங்கவுங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்கவுங்களுக்கு பேரப்பிள்ளைகள் ஆனதுக்கு பிறகு இப்பதான் நாங்கள் 60 வயசுக்கு பிறகுதான் நான் எனக்காகவே வாழத் தொடங்கி இருக்கிறேன், இதுவரை நானும் சரி என் கணவனும் சரி எங்களுக்காக வாழலை, இந்த 60 வயசுக்கு பிறகுதான் நாங்கள் வாழ தொடங்கி இருக்கிறோம், இது எங்களுக்கான காலம், எங்களுக்கான காலத்தில் எங்களுக்கென்று ஒரு தனிமை, எங்களுக்கென்று ஒரு பிரைவசி, எங்களுக்கென்று ஒரு அந்யோன்யம் நாங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன், எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு, உங்க மாமனாருக்கு 70 வயசு ஆயிடுச்சு, இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஒரே பெட்ல தான் படுத்து தூங்குறோம், ஒரே பெட்ல படுத்து தூங்குறோம் அப்படிங்கிறத விட ஒருத்தர் கையை ஒருத்தர் மேல் போட்டு கொண்டுதான் தூங்குறோம், இதை நான் சொல்றதுக்கு நான் வெக்கப்படல, உண்மை இதுதான், ஏன் அப்படி என் மேல அவர் கை போட்டு தூங்குறாரு, அவர் மேல நான் கை போட்டு தூங்குறேன், ஏன் அப்படின்னு சொன்னா எங்களுக்குள்ள தாம்பத்திய உணர்வுகள் அல்ல, யாராவது ஒருவர் விழிஞ்சு பார்த்தா தூங்கி முழிச்சு விழிஞ்சு பார்த்தா யாரு யாரை விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு தெரியாது, ஆக கடைசி காலத்திலேயாவது நாங்கள் ஒருத்தர் கையில் இன்னொருத்தர் இருந்தோம் என்கிற நினைப்போடவாவது எஞ்சியிருப்பவர் வாழ்வோம் என்று அவர் சொல்றார். சொன்ன உடனே அந்த மாப்பிள்ள பக்கம் பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை, சரி மாப்பிள்ள நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்,
அதனாலதான் நான் வரல அப்படின்னு சொல்றார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு உடனே அந்த மாப்பிள்ள என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அம்மாவுக்கு உடனடியா இம்மிடியட்டா தமிழ்நாடு போறதுக்கு டிக்கெட் போடுறாரு. அப்போ மனைவி சொல்றா, என்னங்க இது, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, அம்மாவும் வரல, இருக்கிற மாமியாரும் அனுப்பினா குழந்தைங்களை யார் பாத்துக்கிறது அப்படின்னு சொன்னா, குழந்தைகள் யாருடைய குழந்தைகள், நம் குழந்தைகள், இந்த குழந்தைகளை நாம தான் பாத்துக்கணும், இந்த குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு எங்க அம்மா வரணும், உங்க அம்மா வரணும்னு எதிர்பார்க்கறது மகா முட்டாள்தனம். அதனால எங்க அம்மாவுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இல்லையா, அவருடைய எங்க அப்பா வந்து ஊர்ல இருக்கிறாரு, எங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை பாத்துக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா, அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இல்லையா, அவர்களுக்கு உடனே டிக்கெட் போட்டு அடுத்த நாளே அனுப்பிடுறான். ஆக இந்த தாய் வந்து சொல்ற ஒரு வார்த்தை, நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் கை போட்டுட்டு தான் தூங்குறோம் அப்படிங்கிறது தாம்பத்திய உணர்வுக்காக அல்ல, விடிந்து பார்த்தால் யார் யாரை விட்டு போயிருப்பார் என்பது யாருக்கும் தெரியாது என்ற உணர்வுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த கதை. இது நான் படித்த கதையல்ல, நான் எழுதிய கதை, எழுதிய கதை. 2016 அமெரிக்கா போயிருந்தப்போ இதையெல்லாம் நான் நேரடியாக பார்த்து, இங்கே அமெரிக்காவில் பெற்றோர்களை வரவழைக்கிற பிள்ளைகள் அந்த பெற்றோர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதையை, எப்படிப்பட்ட ஒரு மதிப்பை தருகிறார்கள் என்பதை கண்கூடாக பார்த்து, அன்றைக்கு ஒரு நாள் சொன்னேன், செடிகளை வளர்க்கின்ற மரங்கள் அப்படின்னு, இவங்க வந்து செடிகளை வளர்க்கின்ற மரங்களாகத்தான் அங்கே, இப்போ செல்வ சார் கூட சொன்னார், இவங்களை வந்து சுற்றி பார்க்கறதுக்கு கூப்பிட்டு வராங்களான்னா, நிச்சயமா சுற்றி பார்க்கறதுக்கு கிடையாது. நான் ஒரு 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 தாயிடம் ஒரு கேட்டேன், அம்மா நீங்கள் இது வரைக்கும் 2 தடவை அமெரிக்கா வந்திருக்கிறீங்க, நீங்கள் வந்து நயாகரா நீர்வீழ்ச்சி பார்த்துருக்குறீங்களா, நியூயார்க் போயிருக்கிறீங்களா, வாஷிங்டன் போயிருக்கிறீங்களா, பார்லிமெண்ட் கட்டடம் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தாயார் சொல்கிறாங்க, அதெல்லாம் அமெரிக்காவிலையா இருக்கு, அது எங்கேயோ தூரமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ல. ஆக என்ன பர்பஸ்ஸு, இந்த செடிகளை வளர்ப்பதற்காக மரங்களை தமிழ்நாட்டிலிருந்து பெயர்த்து கொண்டு அமெரிக்காவில் வைக்கிறாங்க, இந்த மரங்கள் எல்லாம் போய் அங்கே செடிகளை வளர். இந்த நிலைமை 75 ஆண்டுகள் ஆகியும் கூட கொஞ்சம் கூட மாறாம இருக்கிற இந்த செல்வாசனோட அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். திருந்தணும், நீங்கள் திருந்தினால்தான் மற்றவர்கள் திருந்துவார்கள். உடனடியா இந்த மாதிரி எல்லாம் வந்து அவர்களை சிறை வைக்கணும்னு சொன்னார், நல்லா சொன்னார், இது வந்து அமெரிக்கா வந்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு சிறைன்னு சொன்னார். அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த பழக்கம் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், வேண்டுகோள். நன்றி, வணக்கம். சார், இந்த கதைய நீங்க எதுல சார் எழுதியிருக்கீங்க? நான் படிச்ச மாதிரி இருக்கே சார், இது இந்த கதைய நான் படிச்சிருக்கிறேனே சார். ஏதுமா இந்த இப்ப நீங்க சொன்ன கதை, நீங்க இந்த கதை வந்து நான் 2016 இந்த 2016 நான் எழுதுனேன், நான் எங்கேயும் படிக்கல, நான் எனக்கு இது ஏற்பட்ட உணர்வுகள், எனக்கு அமெரிக்காவில எனக்கு ஏற்பட்ட உணர்வுகள், வேற யாராவது எழுதியிருப்பாங்களா எனக்கு தெரியாது, நான் வந்து 2016 இந்த கதையை எழுதுனேன். இந்த கதையை நீங்க இதுல, என்னுடைய கதையை வேற யாராவது எடுத்து ஆண்டிருக்கலாம், என்னுடைய கதையை யாராவது எடுத்து ஆண்டிருக்கலாம், அது எனக்கு தெரியாது. நான் வந்து என்னுடைய அனுபவங்கள், அனுபவத்தின் அடிப்படையில் எழுதிய கதை இது. எங்க பப்ளிஷ் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. 2000 பப்ளிஷ் பண்ணீங்களா? என்னங்க, பப்ளிஷ் பண்ணீங்களா? பேஸ்புக்லயோ ஏதாவது யூடியூப்லயோ போட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா, ஷேர் பண்ணிருக்கிறேன், ஷேர் பண்ணிருக்கிறேன். அதோட இல்லாம ஒரு கல்வின்னு ஒரு மாத இதழ், கல்வின்னு ஒரு மாத இதழ்ல நான் தொடர்ந்து 5 வருஷமா எழுதிட்டு வர்றேன். கல்வின்னு மாத இதழ்ல தொடர்ந்து 5 வருடமா எழுதிருக்கிறேன், அதுல இதை எழுதிருக்கிறேன். எனக்கு கிடைச்சிருந்திருக்கு சார், ஒரு புத்தகம் வந்து எனக்கு கிடைச்சது, அது புத்தகத்தோட பேர் தெரியல, ஆனா அதுல நான் படிச்சேன், படிச்சுட்டு ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். இல்ல இல்ல, இது வந்து அந்த கல்விங்கிற மாத இதழ்ல படிச்சீங்களா? அதான் சார், கோமுகி கல்வின்னு மாத இதழ்ல படிச்சீங்களா? தெரியல சார், அவர் மேடம்க்கு தெரியல, ஞாபகம் இல்ல. இல்ல, அதாவது கோமுகி மாத இதழ்ல நான் இதை எழுதியிருக்கிறேன், அப்புறம் வந்து பேஸ்புக்லயும் போட்டிருக்கிறேன், வாட்ஸ்அப்லயும் போட்டிருக்கிறேன். ஆனா 2016 நேரடியாக நான் அமெரிக்காவில் 5 மாத காலம் வாழ்ந்த போது இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் பார்த்து என்னுள் எழுந்த தாக்கத்தின் அடிப்படையில நான் இந்த கதையை எழுதியிருக்கிறேன். 2016 8 வருஷம் ஆச்சுப்போம். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. ஆனா இன்னைக்கு வந்து இந்த நிலம்
மாறலைங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செயலா இருக்கு. இல்ல சார், மாறாது சார். என்னங்க? ஆனா இது அமெரிக்கால மட்டும் நம்ம ஊர்ல பூராவே இருக்கு. இது மாறாது சார், இன்னும் அதிகமாகும். இது மாறாது. ராம சார் வாங்க. அவரு செல்வா சார் அருமையா சொல்லிருக்காரு. செல்வா சார் வந்து அமெரிக்கா வந்து பெற்றோர்களுக்கு ஒரு சிறைச்சாலைங்கிறாரு. நீங்க பேசுங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். நல்லா பேசுனீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது எது என்னன்னா, நம்ம செல்வா அவர் கமெண்ட் கொடுத்தார், வேகமா பேசுறீங்க அப்படின்ட்டு. என்னை பத்தி 100 பேர் சொல்லிக்கிறான். ஆஹா, ஒரு ஆளை பத்தி சொல்றாங்கயா, ஜாலியாகுது. நம்மள அடிச்ச மாதிரியே ஒரு ஆள் குனிய வச்சு கும்பாங்க, நல்லா இருக்குதுன்னு நினைச்சேன் நானு. சரியா, நிஜமாவே நல்ல ஃப்ளோ, நல்ல ஃப்ளோ. ஆற்று போக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது தமிழ் கதைங்கிறதுனால ஸ்பீடு இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் நம்ம சைக்காலஜி பேசுறப்போ நான் ஸ்பீடாக தான் பேசுறேன். மக்கள் ஆனால் டியூன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லோ ரன் பண்ண எனக்கு மறந்து போயிடுது. சரியா, அதனால கூட வரவங்க வந்துட்டாங்க. அப்புறமா இது ஒரு செய்தி. அப்புறம் வரிசை சொல்லணும்னா நான் நிறைய பாயிண்ட் வச்சிருக்கேன். மாமியார் கொடுமைன்னு பேசின காலகட்டங்கள் போக இப்ப அம்மா கொடுமை அப்படின்னு ஒரு புது டாபிக் வந்திருக்குது. சரி, பார்க்கலாம் இது எப்படிதான் போகுது அப்படின்னு பார்க்கலாம்னு ஒண்ணு. அப்புறம் இது 1951 வச்சிருந்தீங்க இல்லையா, 1940 ஐன் ராண்ட் அப்படின்னு ஒரு லேடி, AYNRANDT, ஐன் ராண்ட்னு பேரு, ஃபவுண்டன் ஹெட்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. அது வந்து ஆர்கியாலஜி, ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்டது. அவர் அந்த ஹீரோ சொல்லிடுவார், இந்த சதுரமா செவகமா வீடு கட்ட மாட்டாங்க போடான்றவர். அப்புறம் அன்எம்ப்ளாய்டு பிளாட்ஃபார்ம்ல போட்டு கிடப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா சதுரம் கட்ட மாட்டேன், செவகம் கட்ட மாட்டேன், என் சௌரியத்து தான் வீடு கட்டுறோம் அப்படின்பாரு. அது இன்னைக்கு படிச்சிங்கன்னாலும் அந்த ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்டது. அந்த ஹீரோ வந்து ரேடிக்கலா இருக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னதும் உளவியல் அடிப்படையில் நல்லா ரேடிக்கலாக இருக்கிறது. அப்புறம் இது பம்பாய் பத்தி அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம பேசுறது நிறைய அமெரிக்கா பத்தி பேசின்னு இருக்கிறோம். அன்னைக்கு அன்னைய தேதிக்கு பம்பாய் தாங்க எங்களுக்கு அமெரிக்கா. அமெரிக்கா தெரியாதே, லெட்டர் போட்டா கூட 1 மாசம் கழிச்சு தானே போய் சேரும் கப்பல்ல, எங்க பிளேன்ல போச்சு. ஏர்மயிலுன்னு போட்டு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாதான் அது போவோம், கப்பல்ல போட்டீங்கன்னா 1 மாசம் கழிச்சு போச்சேரும். சரியா, அதனால அன்னைக்கு பாம்பே தான் நம்மளுக்கு அமெரிக்கா. அதுக்கப்புறமா அவன் அது பேசி முடிச்சுட்டு நாங்கெல்லாம் இன்ட்ராக்ஷன் கொடுத்த அப்புறம் கடைசியில் பின்னூட்டம் நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும். நீங்களே மொத்தம் இன்ட்ராக்ஷன் 10 நிமிஷம் பேசினா அது என்ன, கதை சொல்கிற ஆளே இன்ட்ராக்ஷன் பேசக்கூடாதுன்னு ஒரு ரூல் போடுவா. ஆ அச்சா, ஆனால் நல்லா இருந்தது, நல்ல செய்திகள் நிறைய சொன்னீங்க. சரியா, அதுக்கப்புறம் ஐ ஆம் நாட் தி ப்ரையாரிட்டி ஃபார் மை மம்மி அப்படிங்கிறது தான் ஷாக்கே. எல்லா நேரத்திலையும் அம்மாவுக்கு நான் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு நம்ம உள்ள எழுதி வச்சிட்டோம். திடீர்னு பார்த்தா அம்மாவுக்கு நான் ப்ரையாரிட்டி இல்லை, வேற யாரோ ப்ரையாரிட்டி. காதலன் காதலி மாதிரி கூட கிடையாது, ஒர்க் ஏதோ ஒண்ணு, ஆனா நான் ப்ரையாரிட்டி இல்லை. அது ஒரு பெரிய ஷாக்கு. திரும்ப நான் ப்ரையாரிட்டியில வந்துருவேனா, அதுவும் இல்லை. கடைசியில போயிட்டு கவுத்துட்டு போயிட்டான், லாஸ்ட் லைன்ல எம்ப்ராய்டரி அனுப்பு, போட்டோ அனுப்பு, ஜிகினா அனுப்புன்னு சொல்லிட்டு அதையும் போட்டு கவுத்துட்டான். அப்ப அவள் தான் சாப்டர் ஓவரு அப்படின்னு புரிஞ்சிச்சு அந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் ஜோவியலாக சொல்றது சைக்காலஜி மேனேஜ்மெண்ட்ல, வேலை செய்யற ஆளுக்கு வேலையை கொடு, வேலை செய்யாதவனுக்கு ப்ரமோஷனை கொடு. இப்போ மன்னர் அம்மகாரி வந்துக்கிறா, வேலை செய்ய செய்ய கொடு, யாருக்கு எது பிடிச்சிக்குதோ அதை அவங்களுக்கு கொடு. வேலை செய்யாம சூப்பர்வைஸ் பண்ற ஆளுக்கு ப்ரமோஷனை கொடு, ஏன்னா நல்லா சூப்பர்வைஸ் பண்றாங்கல்ல, அதனால அவங்களுக்கு ப்ரமோஷனை கொடு அப்படின்னு நாங்கள் ஒரு ரூல் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறமா நீங்க சொன்ன இந்த எழுத்தாளர் சூடாமணி மாதிரி லக்ஷ்மி, அனுத்தமா, ராஜம் கிருஷ்ணன் இதெல்லாம் ஒரு பேட்ச், தானா குமாரசாமி, எங்க அம்மா இதெல்லாம் ரொம்ப அழகா படிச்சுட்டு இருப்பாங்க. வீட்டுல நன்னச்சொலிகள் பெரிய லைப்ரரி இருக்கும் பண்ணிட்டு, அதனால அம்மா எல்லா புத்தகத்தையும் எடுத்து படிப்பாங்க. டிரான்ஸ்லேட்டட் புக்ஸ் நிறைய வரும், அதுவும் இருக்கும். இது எல்லாமே எங்க அம்மா படித்த புத்தகங்கள், நான் படிக்கல பட் அம்மா படிச்சது. அதுக்கப்புறம் நானே எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் வீட்டில் வந்து, இந்த மாப்பிள்ளையை பிடிச்சி அனுப்பிடுவாங்க பொண்ணு, இது பையனை பிடிச்சி அனுப்பிடுவாங்க மருமக, அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் காலையில் பண்ணி அவங்களை அனுப்பிடுவாங்க. சாயங்காலம் வர்றப்போ புள்ள வந்தாலும் சரி மாப்பிள்ள வந்தாலும் சரி அவங்களை அட்டன் பண்ணுவாங்க. குறுக்கில் நான் கூட ஆம்பளை தான், ஏன் எனக்கு எதனா பண்ணீங்கன்னா நம்மளை டீலில் விட்டுருவாங்க. பசங்க பள்ளிக்கூடத்து போகுது, திடீர்னு பார்த்தா ஐ பிகம் அன்எம்ப்ளாய்டு, ஒரே ஆறுதல் புக்கு, புக்கும் இல்லைன்னாலும் போர் அடிச்சிடும்.
நான் மத்தியானம் வெயில் அடிக்காதுங்கிறதுனால நான் ஊர் முழுக்க முடிஞ்சுன்னா 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்துட்டு 1 ஹவர் கழிச்சு தான் வருவேன். ஒரு நாளைக்கு 2 3 தடவை கூட வாக்கிங் போவேன். தட் இஸ் ஹவ் ஐ கீப் மை செல்ஃப் ஆக்குபைட். அது என் பிள்ளையா இருந்தாலும் என் மாப்பிள்ளையா இருந்தாலும் கூட என்ன கொஞ்சம் டீல்ல விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வருத்தங்கள் எனக்கு உண்டு. அதுக்கப்புறம் சில வீடுகளில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒன்னா வந்தா, பிள்ளைகள் ரெண்டு பேரும் இருந்தா, இப்போ அப்பா ஒரு பிள்ளை வீட்டில் அம்மா பொண்ணு வீட்டிலங்கிற மாதிரி மாத்திடுவாங்க. இது வீட்டில் இருந்தாலாவது அம்மா அப்பா ஒன்னா சேர்ந்து இருக்கோம். அமெரிக்காவுக்கு போய் என்னடா ஆகுதுன்னா, இந்த பக்கம் அம்மாவை பிரிச்சு விட்டான், அப்பாவை பிரிச்சு விட்டான், அம்மா அப்பா பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லாமலும் போயிருது. அது ஒரு பெரிய சீரியஸான ப்ராப்ளம் அது. ஏன்னா ஸோ ஒரே இடத்துல இந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் எங்கள் வீட்டில் வந்து என் மருமக இங்கே வந்தாலும் கிச்சன் அவளுடையது, அங்கே இருந்தாலும் கிச்சன் அவளுடையது. இதே ஒரு வேளை என் ஒய்ஃபை செய்ய விட மாட்டான். ஆனால் பொண்ணு வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா அவங்களே இழுத்து போட்டுப்பாங்க என் ஒய்ஃப். அது பாசத்தின் அடிப்படையில் தேவையின் அடிப்படையில் எனக்கு தெரியாது, ஆனால் என் ஒய்ஃப் எல்லா வேலையும் இழுத்து போட்டுன்னு பொண்ணு வீட்டில் செய்வாள். மருமக கிச்சன் முழுக்க அவள் தான் பார்த்துப்பாள். சென்னைக்கு வந்தாலும் கிச்சன் அவள் தான் பார்த்துப்பாள். ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்து என்ன வாங்கணும்னு எழுதி கொடுப்பா. காரையில் நான் போய் கறிக்காய் வாங்கி வந்து கொடுக்குறது, மற்ற வாங்கி வந்து கொடுக்குறது. பட் ஷீ ரன்ஸ் தி ஷோ வேர் எவர் ஷீ இஸ் ஷீ இஸ் இன் சார்ஜ் ஆஃப் கிச்சன். ஷீ வில் நாட் அலோ மை ஒய்ஃப் டு டூ எனி ஒர்க் தேர். அதுக்கப்புறம் என்னுடைய சித்தப்பா வந்து 1975-80 போல் யூஎஸ் போயிட்டாங்க. காலேஜில் ப்ரொஃபஸர், முதல்ல எலக்ட்ரிக்கல் ப்ரொஃபஸர் என் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரீடர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் எலக்ட்ரானிக்ஸ் படித்து இது பண்ணிக்கிட்டாங்க. அப்போது இன்னொரு விஷயம் மக்களுக்கு தெரியக்கூடியது, பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு அமைச்சர், இப்போ வந்து அவர் ஓபிஎஸோடு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரும் எங்கள் சித்தப்பாவும் கிளாஸ்மேட்ஸ், ஒன்றா படித்தவங்க. இவர் அங்கே அமெரிக்காவுக்கு வந்தால் சித்தப்பா வீட்டில் தான் தங்குவார். இதே மாதிரி இன்னொரு கிளாஸ்மேட் ஒருத்தங்க, என்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா எங்கள் சித்தப்பாவோட கிளாஸ்மேட்டு, அது எனக்கு முதல்ல தெரியாது. விளையாடுறப்ப ஏதோ பேசிகிட்டு இருக்கிறப்ப கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நாகா அண்ணாமலை உங்கள் சித்தப்பா தானே, நானும் அவனும் கிளாஸ்மேட்டு, நான் அமெரிக்கா போனால் அங்கே தான் தங்குவேன்ட்டு எங்கள் இன்னொரு கிளாஸ்மேட் ஒருத்தர் அவர் சொன்னார் எங்கள் சித்தப்பாவை பற்றி. உங்கள் சித்தி அங்கே போ கல்யாணம் கட்டி போயிட்டாங்க, 1 வருஷம் ஆச்சு, கிளாஸ்மேட் வீட்டில் தங்கலாம்னு நானும் போனேன். உங்கள் சித்தி எல்லா பெண்களையும் போல கதவுக்கு பின்னால் நின்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா காஃபி கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் வீட்டில் தங்கியிருந்தேன், சமையலாம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப பேசலை, தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பெண் மாதிரியே, ஆனால் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வந்துக்கிறாங்க, நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க. அப்படி 1-2 நாள் நான் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டேன். 1 வருஷம் கழித்து திரும்பவும் நான் அமெரிக்காவுக்கு போனேன். அப்போ திரும்ப போகிற போது அவங்க பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதே 11th ஸ்டாண்டர்ட் தான் படித்தவங்க, காலேஜ் கூட போகல, 11th ஸ்டாண்டர்ட் தான் படித்தாங்க சித்தி. பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜாலியாக எங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் கிளம்புற அன்னைக்கு நான் சித்தப்பா கிட்ட சொன்னேன், ட்ராப் பண்ணிடுறியா இல்லை நான் கேப் பிடிக்கட்டுமான்ட்டு. எனக்கு நைட் ஷிஃப்ட் வேலை இருக்குது, நான் போகிறேன், என் ஒய்ஃபு நான் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுவா அப்படின்னு போயிட்டே இருந்தார். 12:00 காரை ஓட்டிக்கிட்டு உங்கள் சித்தி என்னை கொண்டாந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணாங்க. முதல் தடவை போகிறபோது 1 வருஷத்துக்கு முன்னால் கதவுக்கு பின்னால் நின்று வணக்கம் சொன்னவங்க இப்போ நடுராத்திரி என்னை கொண்டாந்து 50 கிலோமீட்டர் வண்டி ஓட்டி ட்ராப் பண்ணாங்க. அமெரிக்கா இந்த இண்டிபெண்டன்ஸை கொடுத்துருது, கற்று கொடுத்துருது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், ஆணும் பெண்ணும் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் இவர் ரத்னவடிவேல் சார் சொன்னார், இந்த பின்னால் இருக்கிற சேரெல்லாம் எடுத்துட்டு பஸ்ஸில் நம்ம இப்படி தான், நம்ம இந்த ஜாதியில் பிறந்தா இப்படி தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கூட ரோசா பார்க்ஸை பற்றி சொன்னீங்க, கருப்பினர் பெண்ணு பஸ்ஸுன்னு சொன்னீங்க, ரோசா பார்க்ஸ் அந்த மாதிரி வர்றபோது நேற்று கூட சிதம்பரம் இங்கே தமிழ்நாட்டில் நல்லா வளர்ந்த தமிழ்நாட்டில் சிதம்பரத்தில் கோயிலில் கனக சபையில் மனுஷன் ஏறக்கூடாதுன்னு தீட்சிதர் சண்டை போட்டான்னு டிவியில் காமிச்சா, நேற்று காமிச்சா. மற்றவங்க கனக சபையில் ஏறக்கூடாது, எங்கள் ஆளுங்க மட்டும்தான் ஏறணும். இந்த சண்டை இன்னும் ஓடிட்டு இருக்குது. இந்த கோபத்தை நான் பல இடங்களில் நான் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறேன். நான் எங்கே எக்ஸ்பிளாய்டேஷன் எப்படி நடந்தாலும் அந்த இடத்துல நான் கேள்வி கேட்குற ஆள். எக்ஸ்பிளாய்டேஷன் இஸ் நாட் சம்திங் ஐ ஆம் கம்ஃபர்டபுள் வித். எனிபடி ஹூ எக்ஸ்பிளாய்ட்ஸ் ஐ ஆம் அகேன்ஸ்ட் இட். அது அம்மாவை எக்ஸ்பிளாய்ட் பண்ணாலும் சரி, மருமகளை எக்ஸ்பிளாய்ட் பண்ணாலும் சரி, ஆஃபீஸில் எக்ஸ்பிளாய்ட் பண்ணாலும் சரி, ஜாதி மதம்னு எக்ஸ்பிளாய்ட் பண்ணாலும் சரி, எல்லா எக்ஸ்பிளாய்டேஷனுக்கும் நான் எதிரி, சரியா? பட் அமெரிக்காவில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு பிடிச்சது, நானும் என் பையனுமா காலையில் காரத்தின் கிளம்பிட்டோம்னா ஒரு 4 புற பீச்சு அங்கே இங்கே நாங்கள் வாடி சுற்றினு இருப்போம். அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் மை லைஃப்.
ஸ்பெண்டிங் டோட்டலி அந்த 12 ஹவர்ஸுக்கு மேல பையனும் நானும் கார் எடுத்துன்னு ஊர் சுத்துறது. அவங்க ரெண்டே ரெண்டே பேர் அங்கங்கே பியர் சாப்பிட்டுக்கோம், அங்கங்கே சாப்பிட்டுக்கோம், அங்கங்கே கார் இணைத்துக்கோ, அங்கங்கே பீச்சுக்கு போவோம். அது ஒரு அந்த ஃபெசிலிட்டி இங்கே இல்லை. அதே மாதிரி டயபலோ ஹில்ஸ்னு ஒன்று இருக்குது. சொல்லுங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ் இல்ல பியர் தானே. நோ அது பையன் கூட ரொம்ப சாப்பிட மாட்டான், நான் பாட்டு சாப்பிட்டேன் வர்றேன். சரியா? சோ தி பாயிண்ட் இஸ் ஓ நீங்களும் உங்க பையனை போறத பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. இங்க டாபிக்கே பெண்ணை பத்தி. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டுல உட்காந்து வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இல்ல நான் முதல்ல எல்லா ஏரியா கவர் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் கடைசியில அமெரிக்காவில பிளஸ் பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். அமெரிக்கா மொத்தம் மோசம் இல்ல, இந்த புள்ள பெற்றவங்களை கவனிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க வராங்க அப்படிங்கறது இல்ல. சார் இது அமெரிக்காவில மோசன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இல்ல, நம்ம ஊர்ல இப்படி இருக்குன்னு தான் நான் ஃபர்ஸ்ட்லயே நான் பதிவு பண்ணினேன். நாங்க சாப்பிடாத ஹோட்டல் ஒண்ணு கூட கிடையாது கலிபோர்னியால. எங்க அங்க சுத்தி இருக்கிற ஏரியால நான் லாஸ் வேகாஸ் போயிருக்கிறோம், வாஷிங்டன் டிசி போயிருக்கிறோம், நியூயார்க் போயிருக்கிறோம், பென்சில்வேனியா போயிருக்கிறோம், நியூஜெர்சி போயிருக்கிறோம். ஆனால நாங்க நிறைய சுத்தி இருக்கிறோம், குறைந்தது 6 மாநிலம் நிறைய சுத்தி இருக்கிறோம் நாங்க. அதனால டோட்டல் குழந்தை மட்டும் பார்த்தோங்கிறது இல்லை. அதே மாதிரி குழந்தைய நல்லா பேம்பர் பண்றோம் நாங்க. அது மிஸ் எழுதி கொடுத்துருவா, ரொம்ப வாலாயிடுச்சு உங்க குழந்தை, என்ன பார்த்தோம், தாத்தா பாட்டி வந்துக்கிறாங்க, ஆனால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு மிஸ் ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருவா. அது ரெகுலரா நடக்கதான் செய்யுது. எல்லா தாத்தா பாட்டியும் பேம்பர் பண்ணி தான் குழந்தைகளை கெடுக்கிறாங்க. பட் ஓவரால் நீங்க சொன்ன செய்திகள் நிறைய சிந்தனையை தூண்டி விட்டு இருக்கின்றன. அதனால வாழ்த்து, நன்றி. விமர்சனம் கொடுக்கறோம், நிறைய பாயிண்ட் டு தி பாயிண்ட் கேஸ். ஆனா தேவையில்லாத பேச்சுகள் நிறைய பேசுறோன்றதுதான் மிகப்பெரிய வருத்தம் சார். பல நேரங்கள்ல அதாவது இப்ப இவங்க எல்லாம் நல்லா பேசினாங்க அப்படின்றது இன்னொருத்தர் வந்து மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு நம்ம கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதான் தோணுது எனக்கு. சரி, எல்லாருமே பின்னோட்டம் கொடுத்துருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பின்னோட்டம் கொடுக்குறோம். ஆனா அந்த பின்னோட்டம் கொடுக்கும் போது டு த பாயிண்ட் நம்ம பேசினோம்னா இன்னும் நல்லா இருக்கும் நம்மளோட செயல் இதுன்றது என்னோட பார்வை. இது வந்து ரொம்ப நாளா சொல்லணும்ன்றது எனக்கு தோணுச்சு. அது இப்ப நான் யோசித்தே வரேன். நான் இப்ப நான் பேசுறேன்னா நான் ரிஃபை பாய் நல்லா பேசினாரு, இவங்க நல்லா பேசினாங்க, அவங்க பேச தேவையில்லை, அது தேவையில்லாத விஷயம். எனக்கு என்ன தோணுது அதை நம்ம கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அது மட்டும் நம்ம நம்மளோட பாயிண்டா இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும்ன்றது என்னோட இது. நம்மளோட நேரமும் இன்னும் கொஞ்சம் குறையும்ன்றது பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஒரு நல்ல கதை, நல்ல அலச வேண்டிய கதை தான், எல்லாரும் அலச வேண்டிய கதை தான். ஒரு அருமையான கூடுதல்னு ஒரு கதை சொன்னாரு நம்ம ஐயவராஜ் சாரு, அதுவும் ஒரு நல்ல பார்வை வந்து, அந்த பார்வை வேற மாதிரியான ஒரு பார்வையா இருந்தது. இப்படிதான் இருக்கணும்ன்றது விருப்பம், ஆனா இருக்கிறோமா கேள்வி அதுதான். இன்றைக்கும் எல்லா அம்மாக்களும் அவங்க பெண்களை அவங்க பண்ற கூத்து அடிக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு இன்னும் கெடுத்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. அதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆண்களும் அந்த அந்த பெண் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆண்களுக்கு கண்டிஷன் போடப்படுறது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அது அந்த அனலைஸ் இல்ல, இது இது நியாயம், இது இல்ல, இது வந்து தப்பு அப்படின்ற அந்த அனலைஸ்ன்றது பலருக்கு இருக்க மாட்டேங்குதுன்னு தான் வருத்தம். அவர்களுடைய நியாயம் வந்து அவங்கவுங்களுக்கு தான் நியாயம். உங்க நியாயம்னா அது உங்களது. இப்ப இவ்வளவு கதை சொன்னுமே, எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், பட் இது மிகச்சிறந்த கதை. ஆக்சுவலா நம்ம டாபிக் கொடுத்தவனே என்னடா செந்தூர் ஆகி விட்டால் அப்படின்றது அர்த்தமே இல்லாத இருக்குதுன்னு யோசித்தேன். இவங்க கிட்ட கேட்கல, சரி நான் போய் பார்த்தேன். பார்த்த பிறகு பார்த்தா இந்த கதை நிறைய 4-5 பேர் சொல்லியிருந்தாங்க. என்னதான் கதைன்னு கேட்டேன். கேட்ட பிறகு எனக்கு அருமையான கதையா இருக்க, இவ்வளவு பெரிய கதை, இவ்வளவு அருமையான கதை, பட் 24 நிமிஷத்துல சொல்றாங்க ஒரு சின்ன கதை, ஆனா வந்து இதுல அலச வேண்டியது நிறைய இருக்குதுன்றது தெரிஞ்சது. ஒரு நல்ல கதை இருந்தது. ராமசார் கிட்ட சொன்னேன் நான் வந்துருக்க முடிஞ்சா முடிஞ்சா அப்படின்னு சொல்லி. சோ ஒரு நல்ல கதை தான், ஒரு முறையை பார்க்க வேண்டிய கதை. பட் எந்த அளவுக்கு நம்ம இதை வந்து உணர்த்தணும்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் பெண் குழந்தைகள் வச்சிருந்தா நம்ம எப்படி நடந்துக்கிறோம், பெண்களுக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறோம், அந்த பொறுப்புணர்வை கொடுக்குறோன்றதுதான் முக்கியம். அந்த பொறுப்புணர்வை நம்மளோட நம்மளே கொடுக்கலன்றது அங்க இது. பெண்கள் கெட்டு போறதுக்கு காரணம், எந்த குழந்தைகளும் கெட்டு போறதுக்கு காரணம் அந்த அந்த குழந்தைகள் இல்ல. சொல்லுங்க மேடம். சார் இது வந்து பெண் பிள்ளைகள் மாத்திரம் இல்ல சார், ஆண் பிள்ளைகளுக்கும் தான் சார் அது.
பையன்களுமே பையன்களும் அப்படிதான் வந்து எதிர்பார்க்கிறாங்க. அதனால இது பெண் பிள்ளைகளுக்கு மட்டும். ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய அமெரிக்காவை பத்தி பேசுறது என்னன்னா, நிறைய அமெரிக்காவை பத்தி பேசுறதுனா, இது இது இங்கேயும் ஒரு விதமா நடக்குதுன்னா அங்க வேற விதமா நடக்குது, அதான் பிரச்சனை. அது இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, பாரதி பாஸ்கர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, ஒரு ஸ்பீச்ல ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க. முதல் முறை கூடுவான், ரெண்டாவது முறை கூடுவான், முதல் முறை போறப்ப நல்லா போயிடுவாங்க, ரெண்டாவது முறை ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கின்னு அமெரிக்கால இருந்து வர மாதிரி வந்து இறங்குவாங்க, மூணாவது முறை கூடுவான், டேய் விட்டுடுவா என்னன்னுவாங்க, நாலாவது முறை ஐயோ என்ன கால் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து பிள்ளைங்க வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க, டாமினேட், இது மேனிப்புலேட் பண்றாங்கன்றது உண்மை. யாரா இருந்தாலும், அம்மாவா இருந்தாலும் சரி, அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, இதுல இன்னும் மோசம் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, பெண் பிள்ளைகளுக்கு அம்மா தாய்மார்கள் ஊட்டி ஊட்டி விட்டு, இன்னைக்கு கல்யாணம் ஆன குழந்தைங்களுக்கு கூட பிள்ளைங்களுக்கு கூட ஊட்டி விடுறாங்க. அது எவ்வளவு மிகப்பெரிய தவறுன்றது தெரியல. என்ன சொல்லி கொடுக்கணும்ன்றது முக்கியம் இருக்குது, எந்த விதத்துல பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்ன்றது முக்கியம் இருக்கு, அந்த உணர்வுகளை செய்ய தெரிய தெரியலன்றதுதான் நான் சொன்னேன் தவிர, அது வந்து பெண் பிள்ளைகளை மட்டும் குற்றம் சொல்லணும்ன்றதுக்காக சொல்லல. இது ஜென்ரலா ஒரு ஒரு ஓவர் வியூ தான், இதுதான் நடக்குது. ஒரு அருமையான நல்ல கதை, நல்ல அருமையான கதை. இதை கேட்கிற ஒரு ஒருத்தரும் வந்து மத்தவங்களுக்கு சொல்லும் போது இந்த கதையை போய் கேளுங்கன்னு சொல்லணும். நம்மளை திட்டுறாங்க பரவாயில்ல, நம்மள பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு சொல்லி விடணும். அப்பதான் அது அந்த சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாச்சும் மாறும், கொஞ்சமாச்சும். இதனுடைய நோக்கமே அவங்க எழுதிட்டு போயிட்டாங்கன்னா, இது எதனால எழுதியிருக்காங்க, அப்பயே இந்த நோக்கம் மாறி மாறணும்ன்ற ஆதங்கத்துல எழுதியிருக்காங்க. இது அதிகமாயிட்டு தான் இருக்கே தவிர அது மாறின மாதிரி தெரியலன்றதுதான் வருத்தம். ரிஃபை பாய் ஏதோ பேசணுமா? வாங்க அருமை சார், எல்லாருடைய கதையும் அது பின்னோட்டமும் அருமையா இருந்தது. நான் அந்த கதையை படித்த உடனே நான் முதல்ல தேடினது வந்து இந்த ஆத்தனுடைய ஹிஸ்டரி தான் பார்த்தேன், எழுத்தாளர். ஆனால் இப்போ அன்ட்டு டச்சாக இருக்குத, எமோஷனாக இருக்குன்னு பார்த்தா, அது ஒரு பெண் எழுத்தாளங்கிறத நான் பின்னால் தான் உணர்ந்துக்கிட்டேன். அந்த பெண் எழுத்தாளர் இருக்க போய் தான் இவ்வளோ தூரம் ரொம்ப இன்டெப்த்தாக அவள் எழுதியிருக்கிறாங்க. இப்போ பொதுவாகவே எல்லோரும் கலந்துக்கிட்ட எல்லோருமே அமெரிக்காவில் ஆய மாதிரி தாய்மார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி, எல்லா உலக நாடு அப்ராட் ஃபுல்லாக பேர்காலன்னு சொல்லி பிள்ளைகளுடைய அந்த டெலிவரி டைமில் தாய் தந்தை வர்ற மாதிரி எந்த ஆயாவும் அமைய மாட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் இருக்கிறோம், நம்மளை வளர்த்தது கூட எங்கள் பாட்டி எங்கள் ஆத்தா அம்மா தான், பாட்டி அம்மாவும் தாத்தா தான். அமெரிக்காவில் விடுங்க, லோக்கல்லே நம்மளை பார்த்து தான் அம்மா விட பாட்டியாக தான் இருக்கும். அது காலங்காலமாக நம்மளோட கல்ச்சரோட ஊறி போனது சார். எல்லோரையும் போல எல்லோரும் இல்லை. இப்போ இங்கே நாங்கள் இருக்கிறோம், துபாயில் இருக்கிறோம், அபுதாபியில் இருக்கோம்னு சொன்னால், டெலிவரி டைமில் எடுக்கிறாங்க, இங்கெல்லாம் 2 மாதம் விசிட்டில் எடுக்கலாம், இல்லை 1 மாதம் எடுக்கலாம். அமெரிக்காவில் எப்படின்னு தெரியல, 2 மாதம் வர்றாங்க, 1 மாதம் பிள்ளைகளுக்கு டெலிவரி டைமில் எடுக்கிறாங்க, 1 வீக் ஒரு 10 நாள் கூட இருக்கிறாங்க, எப்படி எப்படி செய்யணும்னு குழந்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு தாயை விட பெண்ணுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஆயாவும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. அது அந்த அப்சர்வேஷனே தப்பு. நம்ம தாய் நம்ம குழந்தைய பார்க்குற மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம பாட்டி நம்ம பிள்ளைய பார்க்குற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் வேலைக்காரியம் மாதிரி நடத்துறதுங்கிறது வந்து அது வேற மாதிரி சப்ஜெக்ட். அந்த அந்த கைவனை வந்து நம்ம போகக்கூடாது. அடுத்த சார் சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம இப்போ இதாக வருவாங்க, செகண்ட் டைம் அப்படி இப்படி போய் நந்த என்னை விட்டுருப்பா, அந்த அளவுக்கு பிள்ளைங்க நடத்தினா அந்த தாய்மார்கள் போக மாட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள்கிட்ட போகணுங்கிற அளவுக்கு அந்த அந்த பிள்ளைங்க வெளிநாட்டில் நடத்தணும், அதுதான் மெயின். அருமையான பின்னோட்டங்கள். இது வந்து பாரதி பாஸ் சார் சொன்ன மாதிரி, பாரதி பாஸ்கரும் அடிக்கடி இந்த கதையை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். 20 நிமிஷம் கதை தான், நிறைய பின்னோட்டங்கள் அருமையாக இருந்தது. தயவுசெய்து வெளிநாட்டில் இருந்து பிள்ளைங்க கூப்பிடும்போது அவங்கள தாயை வந்து வேலைக்காரி அம்மாவை ஆயா மாதிரி கூப்பிடுறாங்கிற கருத்தை எல்லாருமே அது மனசுக்குள்ள வைக்காதீங்க. நாங்களும் இப்போ எடுக்கிறோம், கஷ்டப்படுறோம். இப்போ நான் இப்போ பொதுவாக நான் இப்போ பேர பிள்ளையும் பேத்தியும் பார்க்க முடியலன்னு இங்கே 2 மாதம் எடுத்து கிட்டே வச்சுருந்தேன். அப்போ அது அது எப்படி எடுக்கிறது? என் தாய் எடுக்கல, என் அம்மாவை எடுக்கல, என்னுடைய பேர அதாவது கிராண்ட் டாட்டர் கிராண்ட் சன்னி எடுத்து நான் பார்க்குறேன்னா, அப்போ அது எப்படி நம்ம டிரான்ஸ்மிட் ஆகுறது? அதனால எல்லோரும் அப்படி இல்லை, எல்லா பிள்ளைங்களும் அப்படி இல்லை. இல்லை ரிஃபை பாய், ரிஃபை பாய், இங்கே வந்து நீங்கள் சொல்கிற இதுவே வேற. நீங்க சொல்ற கருத்து கிடையாது. ஆக்சுவலா இங்க இந்த கதையில வந்து பெண் வந்து அம்மா கிட்ட போய் எதிர்பார்த்து, நீங்க அவங்க இன்னும் கூட நமக்கு செய்வாங்களா, குழந்தைய வளர்க்கறது, பெத்த குழந்தைய வளர்க்கறது, பேர குழந்தைங்களை வளர்க்கறது எல்லாம் இங்க நம்ம பேசல, அதெல்லாம் அதெல்லாம் முறைப்படி செய்யறது. கதையில வந்து தாயுடைய பிளேஸ கொடுக்கணும், தாய தாய் நம்மள மாதிரி தாய் தாங்கிறத ஒரு மனுஷன் ஒரு பையன். அது ரைட்டு, எல்லா நேரத்திலயும் பெண்கள் எதுவும் கூடாது. சார் ஒரே நிமிஷம் சார், இந்த கதை வந்து மெயினா எப்படின்னா, ஒரு இடத்துல பேச போய் வேற மாதிரி போயிடுச்சு,
ஆக்சுவலா இந்த பாத்துக்கிறது அப்படிங்கறதே இங்க இல்ல. மெயின் விஷயம் என்ன என்ன நான் இந்த கதையில பாக்குறேன்னா, ஒரு பெண் இன்னொரு பெண் தன் சுயமா எழறதுன்னு இருக்குல்ல, அம்மா எல்லாம் ஹெல்ப் பண்றது அதெல்லாம் ஓகேதான், அதை யாரும் அந்த அம்மாவும் பண்ணாமலாம் இல்ல. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை தனக்கு சமமா எழும்போது அதை இன்னொரு பெண்ணால அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? அதாவது இன்னசென்ட்டா இல்லாம அந்த இன்னசென்ட்டை தாண்டி ஒரு தனி சுயத்தோட இருக்கும்போது அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? இப்போ அது வந்து அதுதான் அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, அம்மான்னு இல்லை. இப்போ எந்த உறவா இருந்தாலும், இப்போ என்னோட அப்பானா எனக்கு அப்பாவா மட்டும்தான் இருக்கணும். அவர் வந்து இப்போ நான் பாக்குறேன், என்னோட தாத்தா வந்து ஒரு எழுத்தாளர், அவர் வந்து எழுதியிருக்காரு, அவங்களோட பிள்ளைங்க அதை மதிக்கல. அந்த புக்கை அனுப்ப சொல்லி நான் கேட்கறேன், இங்க வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க லைப்ரரியில, ஆனா அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க 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 லைஃப் மட்டும்தான் பெருசா நினைக்கிறாங்க. அப்பா சாதி அப்பா ஏதாச்சும் பண்றது, அப்பானா இப்படிதான் இருக்கணும், சும்மா இருக்கணும். அவர் வந்து இதுக்கு மேல அவர் பெருசா வளரத விரும்புறது இல்லை. அது எப்படி கரெக்டா சொல்றதுன்னு நினைக்கல. அதாவது ஒரு பெண் இன்னொரு பெண்ணு தன்னை மாதிரி ஒரு சுயமா எழணும்னு விரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு தான் இந்த கதை. அப்ப இந்த இது வந்து பெண்களுடைய குற்றமா தான் நம்ம எடுக்க முடியும், உங்களுக்குள்ளதான் நீங்க சரி செய்யணும். இதுல ஆண்கள் அதாவது ஒரே ஒரே பாயிண்ட், எல்லா தாய்மார்களும் இருக்கிறாங்க, அந்த பெண்ணு வந்து எம்ப்ராய்டரி போட்டு அதை தையலோ இல்ல பாட்டு கேச்சு பாட்டு சொல்லி கொடுத்தா அந்த தாய் வளர்க்குறாங்க. இந்த நாலேஜ் இல்லாத தாய் என்ன செய்வா? ஒரு பாட்டுக்கு ஒரு குழந்தைக்கு பாட்டு சொல்லி தரக்கூடிய தாய் என்ன செய்வாங்க? பேரம் பேச்சோட தான் விளையாடுவாங்க. அப்ப நம்ம அந்த கோணத்திலயும் பார்க்க வேண்டிய சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தாயை தாயா மதிக்கிறது மட்டும் இல்ல, தாய் நீ சொல்ற மாதிரி சுயம்பா எழுப்பி வர்றது தாய் வரத்தான் செய்யணும், அவங்களுக்கு ஒரு பிளேஸ் கொடுக்கணும். ரெண்டாவது பொண்ணு பிள்ளை பெற்றிருக்கிறா, நீ 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 என்னோட வந்து இருப்பியான்னு கேட்கும்போது அந்த தாய் இடப்படையில, ஏன் அது அவளா பாத்துக்கிறனும் நீனா செஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா சில தாய்கள் எப்ப கூப்பிட மாட்டான்னு இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து முதுமைய பாதுகாக்கணும், ஒரே சமயத்துல முதுமையும் பாதுகாக்கணும், பெற்றோர்களை பெற்றோர்களா ஆக்கணும், ஆயா ஆக்காம. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன், எனக்கு மண்டலப்பட்டது, மற்றவருடைய கருத்துப்படி எல்லாம் இருந்திருக்கலாம். என்னுடைய ஒப்பீனியன் சொல்றேன். அமுதா அம்மா பேசிட்டாங்களா சார்? அமுதா அம்மா பேசலன்னு நினைக்கிறேன். பேசிட்டாங்க. அம்மா அம்மாவா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. த பாயிண்ட் இஸ் பெண் பெண்ணா இருக்கணும். அவளுக்கு அம்மாங்கிற டெசிக்னேஷன் வேணாம், மனைவிங்கிற டெசிக்னேஷன் வேணாம், அக்கா தங்கச்சி எதுவுமே வேணாம், பெண் பெண்ணாக இருக்க முடியுதா? ஏதாவது ஒரு பேரை வச்சுட்டீங்கன்னா அந்த பேருக்கான ரோல் அவ பண்ண வேண்டி இருக்குது. அவ வெறும் பெண்ணுன்னா அவ சுயமா என்ன வேணா பண்ணிட்டு போலாம். முதல குத்திடுறோம், ஒரு லேபிள் வச்சிடறோம், உன் பேர் அம்மா, அப்புறம் கூடவே வேலை வாங்குறதுக்காக தெய்வம் சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் கவுத்துருவோம். சும்மா வேலைக்காரன்னு சொன்னா கவுக்க முடியாது இல்ல, தெய்வம்னு சொல்லிட்டு கவுத்துருவோம். இந்த ஸ்டோரியில வந்து அவங்க அவங்களுடைய வேலையை பாத்துறாங்க, ஒரு எல்லாமே அவங்களோட தன்னுடைய கடமைகள்லாம் சார். இந்த கதையில செந்துரு ஆகிவிட்டால், செந்துருங்கிறது அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படிங்கறத பத்தி யாருமே நீங்க பேசல. செந்துரு என்றால் லட்சுமி, தெய்வம் தான். செந்துரு என்ற சொல்லுக்கு பொருள் லட்சுமி. லட்சுமி அதாவது தெய்வமாக்கி விட்டாள். தெய்வமாக்கி விட்டாள்னா அவ நீங்க சொன்ன அந்த முத்தையா ராமநாத சொன்னதுதான். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி.